ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். கடந்த 50 வருஷங்கள்ல இயற்கை அழிவுகள் ஒவ்வொரு வருஷமும் இன்கிரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. எஸ் யூ ஆர் ரைட். இத பத்தி EM டேட்டால ரீசன்ட்டா ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. 1970 டிகேட்ஸ்ல 78 டைம்ஸ் அழிவு நடந்திருக்கு. இப்ப பிரசன்ட்டா பார்த்தா நமக்கு தெரிஞ்சி கிட்டத்தட்ட 348 தடவை இன்கிரீஸ் ஆயிருக்கு. எஸ் ஆல் நேச்சுரல் கலாமிட்டிஸ் இன்கிரீஸ் இன் எவ்ரி டிகேட். ஃப்ளட்ஸ், ஸ்டார்ம், earthquake, extreme temperature, drought, vulcanizing activities, wildfire and what not, everything is increasing. Main reason is global warming. இப்போ அந்த global warming னா அவ்வளோ ஈஸியா சொல்லிர முடியாது. அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த நிறைய CFC emissions, நிறைய ஸ்ப்ரேஸ், இதுலேருந்து வர நிறைய இமிஷன்ஸ், அதுக்கப்புறம் அந்த கார்பன் மோனாக்சைடு that is coming up from the nariya vehicles, carbon monoxide and the emissions, idella vandu ozone layer vandu otherwise kedithu apdiye odachiru. You mean to say you have to reduce the population, huh? Adukaga makkal adikka mudiyuma? No, you are wrong. Population na marangaloda population perukkanum. Iyarkai namakku virodhama seyalpada kaaranamae manushanga da. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். வரப்போற அழிவுகளை தடுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல சார். இது நடக்கும், நடந்தே தீரும். எப்படி எப்படி சொல்றீங்க? கடைசி காலத்துல அழிவு பெருத்து போக சார். இந்த மாதிரி தொழில்நுட்பங்களும் பெருகி வரத்துக்கு காரணம் அதுதான். பைபிளையே போட்டிருக்கேன் சார், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வரும். சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளி கொடுக்காது, நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும்,
வானத்தின் சத்துவம் அசைக்கப்படும். இதை நாம நம்பித்தான் ஆகணும் சார். கண்டிப்பா நடக்கும். அது ஒவ்வொன்னும் உண்மை. நடந்தே தீரும். இது காட்ஸ் வேர்ட் சார். சார், ஆர் யூ எ சயின்டிஸ்ட் ஆர் எ பிரீஸ்ட்? டெல் மீ சார். ஐ ஜஸ்ட் வாண்ட் ஆஸ்க் யூ, ஆர் யூ எ சயின்டிஸ்ட் ஆர் எ பிரீஸ்ட்? பைபிள் அந்த மாதிரி போட்டிருக்கு, அப்படித்தான் நடக்கணும்னா நம்ம எல்லாம் எதுக்கு? இல்ல சார், பைபிள் படி கடைசி காலத்துல. ப்ளீஸ் லிசன் டு மீ மிஸ்டர் மனோ. இந்த பைபிள் அது இதெல்லாம் பேசுறதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு, as a scientist, we won't talk to me, talk to me. Otherwise, you get out. Get out. உலகம் நேரம் ஒரு சயின்டிஸ்ட் நினைச்சு முட்டாள்கிட்ட பேசிருக்கேன். Time waste. He wasted my time. Please, all of you get out. கையெழுத்து போடணுமா? இந்தாங்க. போடுங்க நேச்சு, தைரியமா போடுங்க. இங்க பாருங்க, நீங்க எதுக்கு பயப்பட தேவையில்லை. இது என்னோட கோட்டை. நீங்க தைரியமா அந்த ரெண்டு ராசிகள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க, மற்றதை நான் பாத்துக்கிறேன். போடுங்க நேச்சு. இது போலீஸ் ஸ்டேஷன். எனக்கு கண்ணு தெரியும், போலீஸ் ஸ்டேஷன். யாரும் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமாமே. என்னடா, நானும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். இன்ஸ்பெக்டர், இவனும் என் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? போய் நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. ஆமா பண்றேன், ஆனா கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கிறானுங்களே. கம்ப்ளைண்ட் கொடுக்கிறவன் குடும்பத்துல ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டான். அதையும் மீறி கொடுத்தா சங்குதான். ஆமாம், அதுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நான் வந்து செக் பண்றேன். கெஸ்ட் ஹவுஸ்லாம் வேண்டாம், நான் என் சொந்த ஊருக்கு தான் போறேன். அங்க எங்க பரம்பரை வீடு இருக்கு. ஓகே, தேங்க்யூ, பை பை. எங்க உங்க அப்பா சொன்னாருன்றதுக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம உங்க கிராமத்துக்கு போய் டூர் போலான்னு சொல்றீங்களே. எல்லாம் வா, எல்லாம் எடுத்துட்டியா? சரி, கொண்டு போய் கார்ல வை. சரிங்க ஐயா. ஹே, அது நான் வளர்ந்த ஊருப்பா. அதுக்காக பட்டிக்காட்டுக்கா? பட்டிக்காட்டுனா உனக்கு ஏன்பா மனோ, பிரேயர் எல்லாம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம்ப்பா. டேப்லெட்ஸ் எதுவும் மறந்துடாதீங்க. சாப்பிட்டுப்பா. எங்கம்மா போற? எங்க போற? அவ வெளியில போனாலே ட்ராக்ஸ் எடுத்துட்டு தான் போவா. உங்களுக்கு இது தெரியாதா? அச்சோ, ஏன் தாத்தா, நான் தான் சின்ன பிள்ளை மறந்துட்டேன். நீங்க லவ்ஸ் ஞாபகப்படுத்திருக்க கூடாதா? சாரிப்பா, தாத்தாக்கு வயசாயிருச்சுல, அதனால மறந்து போச்சு. இங்க செஞ்ச மாதிரி ஊர்ல போய் உன் ஊழியத்தை கரெக்டா பண்ணனும். ஓகேயா? சரிங்க தாத்தா. பை, போயிட்டு வாங்க. பை பை. சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. என் மவன்
கற்கல்ல 4 மணிக்கு வேலைக்கு போயிடு ராத்திரி 12 மணிக்கு வீடு திரும்பறான். இப்படி என்னத்துக்கு தான் ஓடி ஆடி சம்பாரிக்கறான்னு தெரியலையே. அக்கம் பக்கத்துல கூட ஆம்பளைங்க சம்பாரிக்கதா செய்றாங்க. எதுக்கு? தான் புள்ளைகளை நல்லா படிக்க வச்சு ஒரு ஆள் ஆக்கணும் தானே. சொல்லக்கூடாது நினைச்சாலும் என் வாய் கேட்டு தொலைக்க மாட்டீங்களே. ரோட்ல நடந்து போனாலும் சரி இல்ல கடைக்கண்ணிக்கு போனாலும் சரி எல்லோ நாதி எடுத்தவள ஒரே மாதிரி தான் கேக்குறாளுங்க. உன் மருமகளுக்கு விசேஷம் உண்டா? அவ ஏதாவது வாந்தி எடுக்கிறாளான்னு அப்படி அவளுங்க கேட்கும் போது அவளுக்கு நாங்க இழுத்து வச்சா இருக்கணும்னு தோணுது. ஏன் இருக்கணும் இல்ல எதுக்கு அறுக்கணும் தான் கேக்குறேன். அவளுங்க கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? அத்த சுத்து பாட்டி எல்லா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு எனக்கு ஒண்ணு இல்லன்றாங்க. அப்போ ஏன் மவனுக்கு பிரச்சனைங்கயா? ஐயோ அப்படி சொல்ல வந்து நீ என்ன சொன்னாலும் சரி தை மாசம் வரைக்கும் தான் நான் பொறுப்பேன். அதுக்குள்ள நல்லது நடக்கல சொல்லிக்காம கொல்லிக்காம மாசி மாசம் உன் வீட்டுக்கு போற. சித்திரையில என் மவனுக்கு மறு கல்யாணம் பண்ற. அடியே நான் பேசின விஷயம் என் மவனுக்கு தெரிஞ்சது. எங்க போயிருக்கோம்? எங்க தேடி கிடைக்கலையே? எங்க போயிருப்பேன் எங்க ஆத்தா? பல்ல உடப்ப குண்டாக்கா குண்டாக்கா. ஆமா என்னடா 10 மணிக்குலாம் எழுந்து எங்க ஊரு சுத்த கிளம்பிட்ட? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்சிருச்சா? என்னடா இது, உள்ளூர்லயோ வெளியூர்லயோ உனக்கு வேலை கொடுக்காதவங்க இப்ப யாரு கொடுத்தா? அதான் சஸ்பென்ஸ். எங்க ஆத்தா பாத்தியா? அது இவ்வளவு நேரம் இடுப்புலதான் இருந்தா இப்பதான் இறக்கி விட்டேன். என்ன நக்கடா? என்னடா ஆத்தா கறி எப்ப இங்க வந்திருக்கா? நான் உன்ன வந்து பேசிக்கிறேன். ஐயோ மாட்டிட்டனே மாட்டிட்டனே. ஐயோ ஐயோ ஐயோ. அம்மா 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 விட்டுருங்கம்மா விட்டுருங்கம்மா. அம்மா வேண்டாமா விட்டுருங்கம்மா. ஐயோ அம்மா வேண்டாமா விட்டுருங்கம்மா. என்ன விட்டுருங்கம்மா? அம்மா என்ன விட்டுருங்கம்மா? வேண்டாமா விட்டுருங்கம்மா. போன வருஷம் என்னடா சொன்னேன்? என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு சொன்னியா? போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் என்னடா சொன்னேன்? என் பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும்னு சொன்னியா? இதே தானடா 17-18 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ சொன்னதுல ஏதாவது நடந்ததா? நடந்ததோ நடந்ததாடா? நீ உயிரோட இருந்தா தானே பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயோ இன்னைக்கு ஏராசா உன் உடம்பு இப்படி இறக்குது, உனக்கு இதெல்லாம் அதிசயமாச்சே. அட போ காலையில இருந்து உன்னை எங்கெல்லாம் தேடுறது? கழுதுகிட்டா குட்டிச்சவரு. நான் எங்க போறேன்? தெற்கு தெரு வடக்கு தெரு கிழக்கு தெரு மேற்கு தெரு நீங்க ஏதாவது சுத்திட்டு இருப்பேன். எதுக்கு தேடுன? நம்ம மாடு காணா போச்சா, மழை அடி வரதுல தேடி போனேன். அங்க நம்ம ஊரு வைத்தியர் பார்த்தனா, அவர்கிட்ட போய் நான் விளையாட்ட வேலை கேட்டேன். அவரு யோசிக்காம வாடான்னு சொல்லிட்டாரு. யாரு? 40 வருஷமா தாடிய வளர்த்துக்கிட்டு காவிய கட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள கண்ட பூச்செடியெல்லாம் பறிச்சுக்கிட்டு வைத்தியம் பாக்குறேன். அந்த ஆளுகிட்ட வேலைக்கு போற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எத்தனை வேலை சொல்ல விடுவ அத சொல்லு. 6 வேலை சோறு போடுறேன். நீ 6 வேலை தான போடுற? அவர் 8 வேலை போடுறம்னாரு. 6 பெருசா 8 பெருசா? 8 தான் பெருசு. 8 தான பெருசு? அப்ப நான் அவர்தான் தான் வேலைக்கு போவேன். நீ சந்தையில போய் ஒரு துண்டு வாங்கிட்டு நான் குளிக்க போறேன். பண்டிகைக்கு கூட குளிக்க மாட்டா? குளிக்க போறானே, அதிசயமா இருக்குதே. அப்ப தோடுறதுக்கு துண்டு வாங்க வேண்டியதுதான், துண்டு வாங்கிட வேண்டியதுதான். அன்னைக்கு இங்கதானே இருந்தாரு, இங்கதான் வேலை கட்ட. என்ன என்னங்கய்யா உங்களை எங்கெல்லாம் தேடுறது? போரு 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 போரு. சாந்தா சாந்தா சாந்தா.
கோவப்படாத. ஒரு மனுஷனுக்கு அதிகமா கோவம் வரக்கூடாது. கோவப்பட்டா ரத்தம் அழுத்தம் வரும். ரத்தம் அழுத்தம் அதிகமா ஆயிடுச்சுன்னா வச்சுக்க பாலே. அப்புறம் ஐயா, நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்ல விடாமக்கனா எனக்கு கெட்ட கோவம் வரும். இங்க பாரு பலே பாண்டியா, யார் உனக்கு இந்த பேர் வச்சா? எங்க அப்பா நாத்தால தான். சரி, ஏன் இப்படி பதட்டப்பட்டு கோவப்படுற? கோபம் படமா இருக்கிறதுக்கு உனக்கு மருந்து சொல்றேன், கேட்டுக்கோ. என்ன செய்யணும் தெரியுமா? அந்த துளசி பசல இருக்குல்ல, அது சாப்பிடு. முடியுமா? முடியும். சரி, முடிக்கல வச்சுக்கோ. இந்த பூண்டு பல் இருக்குல்ல, உனக்கு பல் இருக்குதா? பல் இருக்கு, காட்டு பாப்போம். 32. அவ்வளவு வேண்டாம், ஒரு 4 பூண்டு பல், 4 பூண்டு பல் சாப்பிடலாம். முடியுமா? முடியும். இங்க பார்த்தா தெரியலையே. சரி, வேற சொல்றேன். இந்த நெல்லிக்கனி, எலுமிச்சை, அப்புறம் அதோட சேர்த்து தேன், இதெல்லாம் சாப்பிடலாம். இதாவது முடியுமா? முடியும் முடியும் முடியும். உன்னை பார்த்தா முடியற மாதிரி தெரியலையே. முடியுங்கய்யா. நிச்சயமா முடியுமா? முடியும். உன்னால முடியலனா? விசாலட்சி, நீ பட்டும் தெரிந்தல? முதல்ல உன் கனவு, ஆசை, லட்சியம், சந்தோஷம், இது எல்லாமே இந்த ஊர் நல்லா இருக்கணும் தானே? அத முதல்ல நான் நாசம் பண்ணுவேன். நீ கதறத நான் பாக்கணும், ஏன் புருஷன் என்ன பார்த்து சந்தோஷப்படணும். எல்லாத்துக்கும் மேல எங்க அண்ணன் வணங்காமுடி சந்தோஷப்படணும். இதெல்லாத்தையும் பார்த்து நீ கொஞ்சம் கொஞ்சமா சாகணும். ஏண்டி, ஏன் உனக்கு இந்த கொலவெறி? கொலவெறியா? ஏன்னு நான் உனக்கு சொல்லிதான் தெரியணுமா? என்ன, பழசெல்லாம் மறந்து போச்சா? டேய், கேட்டுக்கோங்கடா, சகுந்தலா தேவிக்கு பழசெல்லாம் மறந்து போச்சான். அது வயசாயிடுச்சுல, அப்படிதான் இருக்கும்.
தெரியுமா, இவங்க ஐயா கொடுத்த தண்டனையில என் அண்ணி தூக்கு போட்டு செத்துட்டான். அவ மானமுள்ளவ. அது தண்டனை இல்ல, நீங்க செஞ்ச தப்புக்கு தீர்ப்பு. அதுக்கு தான் என் மகளையும் மருமகனையும் கொலை பண்ணிட்டு ஆக்சிடென்ட்னு சொல்லி கதையை மாத்திட்டீங்களே. அந்த கதை எதுக்காக மா போது நிறுத்து. பழசெல்லாம் நான் பேச விரும்பல. என் பொறுமையை சோதிக்காத சோதிக்காத விசாலாட்சி. சோதிச்சா சகுந்தலா தேவி? பல ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்கு. நான் ஒரு நிமிஷம் வேற மாதிரி யோசிச்சா உன் குடும்பமே உள்ள போயிடும். நாங்க உள்ள போறது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நீ ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணன் வச்சிருக்கே, உன் செல்ல பேர அவனை நீ நேர்ல கொஞ்ச முடியாதுன்னு நினைக்கிறேன். போட்டோ போட்டு அந்த அழகான பிஞ்சு நெத்தில பொட்டு வச்சு மாலை போட்டு ஐயோ பேரா போயிட்டேடான்னு புரியல செத்துருமாண்டி. ஏய் பொண்ணு, ஏய் கொலைக்கிற நாயி கடிக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்ப சொல்ற விசாலாட்சி, நீ அனுபவிப்ப. ஓகே, உன்னை அனுபவிக்க வைப்பேன். சக்கரை கேட்டா நாளைக்கு வாங்குறான், பருப்பு கேட்டா நாளைக்கு வாங்குறான், அரிசி கேட்டா நாளைக்கு வாங்குறான். இந்த காலை இழுத்து இழுத்து நடக்க. ஏய் சிண்டாய், எவன்டா அவன்? என் புருஷனுக்கு அப்புறம் என் பேரை சொல்லி கூப்பிடுறவன் ஆரோக்கியராஜ் பையன். ஆரோக்கியராஜ் பையனா? நீ சின்ன வயசுல பார்த்தது, இப்ப எருமக்கடா மாதிரி இவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்கிற. இது யாரு? எங்களோட ஒரே செல்ல பொண்ணு. அப்போ உனக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆனதுனால தானே இவ எங்களுக்கு பொண்ணு, நான் இவருக்கு பொண்டாட்டி. பெரிய மனுஷி ஒருத்தி பேசிக்கிட்டு இருக்கல, ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்கணும். அது என்ன நடுவுல பேசுறவ? ஏண்டா தம்பி, உன் பொண்டாட்டி சினிமால கினிமால நடிக்கிறாளா? வாயில பாரு, எம்பூட்டு சாயத்தை தடவி வச்சிருக்கா, மூஞ்சி எல்லாம் சுண்ணாம்பு மாதிரி வெள்ள அடிச்சு வச்சிருக்கா. என்ன வேலை பாக்குற? நான் சயின்டிஸ்டா இருக்கேன். அந்த சைக்கிள் கடை இந்த ஊர்லயே வைக்க கூடாதா? வானத்துல கிரகங்களை ஆராய்ச்சி பண்றேன். அது என்ன பண்றியோ? அந்த வானத்தை காட்டிதான் நான் குழந்தையா இருக்கும் போதே ஆத்தா எனக்கு சோத்த ஊட்டினா. அந்த வானத்துல நிலாவில ஒரு கிழவி ரொம்ப வருஷமா வட சுட்டு வியாபாரம் பண்றால, வியாபாரம் எல்லாம் நல்லா போதா? நல்லா தான் போகும். நல்லா போறதுனாலதான் இத்தனை காலமா வட சுட்டு வியாபாரம் பண்றா. நிலாவில இருக்க கிழவி எல்லாம் வியாபாரம் பண்ற, நம்மளாலதான் ஒண்ணும் பண்ண முடியல. உங்களோட என்னது வழக்கமா இங்க பாருங்க இருக்கும் சரி, ஆனா நடுவுல ஸ்ட்ரேஞ்சா வேற ஏதோ ஒரு கல் தெரியுது. இது என்ன? சம்திங் சீம்ஸ் ராங் ஹியர். ஓ மை காட், மாமா என்னாச்சு டாடி? லுக்ஸ் டு பி எ சிம்லர் ஸ்டோன். மை காட், its density does not seem to be normal. Something fishy. I'll have to probably take this to my lab and check this. Shoppa,
அண்ணன் அட போட்டு வர அப்ப வீட்டுக்குள்ள அம்மிட்டு வேலை கிடக்கு, தேச்ச பாத்திரம் அப்படியே கிடக்கு, மாட்டுக்கு தீவனம் வைக்காம இருக்கு. இவ ஒன்னு ஒன்னா எப்ப கொண்டு நிரப்பி வீட்டு வேலை எல்லாத்தையும் எப்ப முடிப்பான்னு தெரியல. இல்ல அத்த, என்னால ரெண்டு குடம் தூக்க முடியல. இடுப்புல குடத்தையும் தூக்க முடியல, வயிற்றுல புள்ளையும் சுமந்து. ஜீசஸ் வராரு அங்கிள், இத படிங்க அங்கிள். ஏமா, இருக்கிற வேலையை பார்க்க முடியல, இதுல நீ வேறயா? போவோம் அந்த அங்கிள். இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையா? என்னங்க, இன்னும் தூங்கல? ஆமா, இந்த எரிகலை இன்னும் எவ்வளவு நேரம் தான் பாத்துட்டு இருப்பீங்க? ஊர்ல இருந்து கார்ல வந்ததுனால டயர்டா இருப்பீங்க. வாங்க, பிரேயர் பண்ணிட்டு படுக்கலாம். வாங்க. இல்ல, நீ போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஏங்க, இன்னும் 10 நாள் நாம இங்க தானே இருக்க போறோம். வாங்க, வந்து படுங்க. வாங்க. நாம நாளைக்கே ஊருக்கு போகணும். ஏங்க, என்னாச்சு? இல்ல, என்னவோ மனசு கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கு. சரி வா, பிரேயர் பண்ணலாம். ஐயா, தயவு செஞ்சு ஜாமீன்ல வெளியில ஒரு ஒத்துக்கோங்க ஐயா. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். ஐந்து வருடங்களாக நடந்து வரும் இந்த வழக்கு தஞ்சாவூர் மாவட்டம் அடைக்கலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முட்டையசாமி மகன் சிங்கப்பெருமாளாகிய இவர் மேல் கடந்த 2012 சுமத்தப்பட்ட மூவர் கொலை வழக்கில் சிங்கப்பெருமாள்தான் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சிங்கப்பெருமாளுக்கு அடுத்த மாதம் 22 மரண தண்டனை அளித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. வணக்கம். முக்கிய செய்தி. தமிழ்நாட்டின் தலை சிறந்த விஞ்ஞானிகளுள் ஒருவரான பிராங்க்லின் அவர்களுக்கு சிறந்த விஞ்ஞானிக்கான விருது வழங்கப்பட உள்ளது. இவ்விருதினை இந்திய விஞ்ஞான ஆராய்ச்சிக் கழகம் பரிந்துரை செய்து விரைவில் அவருக்கு வழங்கப்பட உள்ளது. அது எரிகல் தான் கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன நீ இப்படி கேட்டுட? என்னோட ஆராய்ச்சி என்னைக்குமே தப்பான முடிவை தந்ததே இல்ல. அந்த கிராமத்துல விழுந்தது விண்வெளியில இருந்து பூமிக்கு வந்த எரிகல் தான். மிஸ்டர் மனோ, அந்த வில்லேஜ்ல விழுந்த அதே கலர் இது 100%. ஏன்னா ஒரு மீட்டியரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுல இருக்கு. Are you sure? Sure. First, normal stone-அ விட
இந்த மீட்டியோரைட்டுக்கு டென்சிட்டி அதிகமாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட், இதுக்குன்னு ஒரு ஷேப் கிடையாது, இர்ரெகுலர் மாதிரி தான் இதோட ஷேப் இருக்கும். தேர்ட் பாயிண்ட், மற்ற ஸ்டோன்ஸ் மாதிரி இந்த ஸ்டோன்ல போர்ஸ் இருக்காது. You are absolutely correct. Thank you. நிக்கல் அயன் எவ்வளவு அதிகமா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். சோ இதுல மேக்னெட்டிக் பவர் இருக்குன்னு நீங்க செக் பண்ணீங்களா? செக் பண்ணிட்டேன் சார். அப்படினா இது வந்து ரேடியோ ஆக்டிவா இருக்கணுமே? எஸ். இப்போ சொல்றேன் கேட்டுக்கங்க, இது 100% எரிக்கல் தான். இனிமே அந்த வில்லேஜ்லயோ இல்ல அந்த வில்லேஜ் சுத்தியோ கண்டிப்பா அழிவு வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. சபாஷ் சபாஷ், அழிவு வரும், அழிவு வரும். நீ உன் இமேஜ கூட்டுறதுக்காக எதை எதையோ தூக்கிட்டு வந்து பப்ளிசிட்டி பண்ணி ஏன் என் இமேஜ டேமேஜ் பண்ற? சார் ஸ்டாப் இட். எனக்கு நெக்ஸ்ட் மந்த் பெஸ்ட் சயின்டிஸ்ட் சொல்லி அவார்டு கொடுக்க போறாங்க. கிளாப். ஐ லைக் கிளாப்பிங். நீ இதுக்கு தேவையில்லாம குட்டையை குழப்பிட்டு இருக்க. இல்ல சார், என் ஆராய்ச்சி மிஸ் ஆகாது. என் ஆராய்ச்சி மிஸ் ஆகாது. நிறுத்திக்க, இதோட நிறுத்திக்க, இதுதான் கடைசி. ஜென்டில்மேன், ப்ளீஸ் கம் ஃபார் எ காஃபி. டோன்ட் வரி. ஐ எம் சாரி மிஸ்டர் மோனோ. ஜீசஸ் ப்ளீஸ் ஜீசஸ், அடைக்கல கிராமத்துக்கு எந்த அழிவும் வரக்கூடாது ஜீசஸ். ப்ளீஸ் ஜீசஸ், அவங்க எல்லாரையும் காப்பாத்துங்க ஜீசஸ். In Jesus name we pray. Amen. ஏஞ்சல், அடைக்கல பட்டிக்கு அழிவு வர போகுதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏங்க, நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிற கிராமம் அதானே? ஆமா, ஆனா அது இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? டாடி, நானும் 1 வீக்கா நோட் பண்ணிட்டே இருக்கேன். ஃபேஸ உம்மனு வெச்சிட்டு ஒரே டென்ஷன் டென்ஷனா இருக்கீங்க. பாத்தீங்களா, உங்க பொண்ணு உங்களை எவ்வளவு கேர் பண்றானே. ஏஞ்சல், என் செல்ல குட்டி மணி, ஜீசஸ் உன்னை எனக்கு கிஃப்டா கொடுத்திருக்கார். இனிமே தினம் தினம் அந்த கிராமத்துக்காக பிரேயர் பண்ணணும், சரியா? படுத்து போவா. போச்செல்லாம், படு 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 படு. அண்ணே, சவுந்தலா தேவி வந்தாச்சு. என்னக்கா வினைக்கிறான்? பண்ணிடு. ராவு காலம் முடிச்சு கலெக்டரை பார்க்கலான்னு பார்த்தா யமகண்டல்ல நிக்குது. வணக்கம் சௌந்தரா தேவிமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க, ஏன்னா ஊருக்கு நல்லது பண்றவங்களா சொன்னீங்க. இப்ப உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு என்ன வேணும், இந்த ஊரே வேணும். எனக்கு சொந்தமான இடத்துல நீங்க ஊருக்காக ஒரு பள்ளிக்கூடங்கிறத பசங்க சொன்னாங்க, அதான் என்னன்னு விசாரிச்சு போலான்னு வந்தேன். புறம்போக்கு இடம் தானே? உன் வீட்டு தோப்பு இல்லையே. புறம்போக்கு இடம் தான், நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா எனக்கு அது பொக்கிஷம், பொக்கிஷம். தம்பி பண்டியடு, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கலெக்டர் பார்த்துடலாம். நல்ல காரியத்துக்காக போறீங்க சொல்லலாமா? மாலையை போட்டு வழி அனுப்பி வைக்கலான்னு பார்த்தா 70 சுத்துவிட்டு கிராமத்துல எங்கேயுமே மாலை இல்லைன்ட்டானுங்க. என்னடா மாலை இல்லைன்னு பார்த்தா நம்ம பக்கத்து கிராமம் கிடாரப்பட்டி இருக்குல்ல, அந்த தலைவரை ஒரு 4 ரவுடி பஸ் இதோ இந்த மாதிரி போட்டு தள்ளிட்டானுங்களா? ஏண்டா போட்டாங்கன்னு கேட்டா ஊருக்கு நல்லது பண்றேன்னு சொல்ல ஒரு ஆளு, அதாவது உங்களை மாதிரி அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய மனுஷன், அதாவது என்ன மாதிரி பகச்சுக்கிட்டாங்களா? வண்டி எடு தம்பி. தம்பி போங்க. மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாவோ? என்ன பயலோ கல்லத்துக்கு போடுறானே?
போறியா? வணக்கம். முக்கிய செய்தி. கடந்த சில நாட்களில் ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தால் பொருட்சேதமும் உயிர் சேதமும் ஏற்பட்டு மக்கள் மிகுந்த துயருக்கு உள்ளாகினர். இதற்கிடையே தஞ்சாவூர் மாவட்டம் அடைக்கலப்பட்டியில் திடீரென வானத்திலிருந்து எரிக்கற்கள் விழுந்து மக்களை மீண்டும் அச்சப்படுத்தியுள்ளது. இதனால் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்றாலும் ஆங்காங்கே சில பாதிப்புகள் ஏற்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சேன். என்ன நடக்கும்னு நினைச்சீங்க? இப்படி நடக்கும் தான் சாமி. இதை முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க பாதுகாப்பான இடத்துக்கு போயிருப்போம்ல. அட, இன்னைக்கு நடக்கும்னு நினைக்க முடியாது. தெரிய அட, அம்மா வந்துட்டாங்க. அம்மா வணக்கம். 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 எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? யாருக்கும் ஒன்றும் பெருசாக அடிபடலையே. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். யாருக்கு என்னாச்சு? எதிர்பார்க்கவே இல்லம்மா. பெரிய காயம்பட்டவங்க ஒரு 10-15 பேர் இருப்பாங்கம்மா. அப்படி? ஆமாம்மா. முரளி அக்கா, நீ உடனே டாக்டரை பார்த்து நான் சொன்னேன்னு சொல்லி எத்தனை பேருக்கு என்ன அடிபட்டிருக்கோ அவங்க எல்லாருக்கும் உடனே ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லு. சரிக்கா. எரிக்கல் வானத்திலிருந்து விழும்னு சொல்லி நீங்க கணிச்சீங்க? கணிச்சு பார்த்ததுல இப்படி எரிக்கல் ரூபத்துல ஆபத்து வரும்னு தெரியல. நம்ம ஊர் ராசிக்கு இப்ப 7 இடத்துல சனி, அதுவும் கண்ட சனி. இப்படித்தான் படுத்தோம் ஐப்பசி 27 வர. அதுக்கு உடனே பரிகாரம் நல்லா பண்ணிடலாமா? பூசாரியா, அம்மா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஒண்ணுமில்லம்மா, ஆத்தா கிட்ட இந்த கோரிக்கையை வச்சு ஒரு பூஜை பண்ணா எல்லாம் சரியா போயிடும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு ஊர் மக்கள் தான் முக்கியம். யாருக்காவது பொருட்சேதம் ஏற்பட்டிருந்தா தயங்காம என்கிட்ட சொல்லுங்க, என்னால முடிஞ்சது செய்யறேன். இங்க பாருங்க, யாரும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் என் வீட்டுக்கு வாங்க, நான் சரி பண்ணி கொடுக்கறேன். வரேங்க. எல்லாரும் தைரியமா இருக்க, கடவுள் நமக்கு துணையா இருப்பாரு. அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க ஆத்தாவுக்கு பூஜை வைக்கணும்னு. பூஜை முடிஞ்ச உடனே ஆளுக்கு தட்டுல 100 ரூபாய் போடணும். 2 ரூபாய் போட்டீங்க நான் ஏ அது ஆத்தா ஏத்துக்க மாட்டான். 100 ரூபாய் மட்டும் தான் போடணும். ஆ, மறந்துட கூடாது. 100 ரூபாய். ஆ, மட்டும் அதையும் தாண்டி ஒருத்தர நம்புற. நேரம் வரும்போது உங்களுக்கே புரியும். யாத்தா, எல்லாம் தான் வந்தாச்சல்ல, சட்டு போட்டு பூஜை ஆரம்பிக்கணும் தானே? நீ என்ன ஊருக்கு புதுசா? அவ எதை செய்யறதா இருந்தாலும் நல்ல நேரம் பார்த்தானே ஆரம்பிப்பா. எது இந்த பேஸ்புக், வாட்ஸ்அப் அது இதுன்னு வந்ததுக்கு அப்புறமா? எது வந்தாலும் சோத்தை இப்படித்தானே திங்கணும். அறிவு கட்டம் கேக்குறான் கேள்வி. அம்மா, நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியா, நீங்க பூஜை ஆரம்பிங்க. அடைக்கலப்பட்டியை அழிக்க வந்த கல்லையே நாம சாமியாக்கி பூஜை பண்ணிட்டோம். இனிமே யாருக்கும் எந்த பயமும் வேண்டாம்.
எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க. பாட்டி ஸ்தோத்திரம். பாட்டி ஆத்திரமா? என்ன ஆத்திரம்? யார் மேல ஆத்திரம்? இல்ல எல்லாம் கும்பலா வரீங்க, ஏதாவது பிரச்சனையா? ஏன் ஜாமி கேக்குற? எங்க கிராமத்துல ஏரிக்கல்லாம் விழுந்ததுனால எல்லாரும் பூஜை பண்ணிட்டு வரோம். அது என்னமோ உலகம் அழிய போதாமே. ஆமா பாட்டி, இது கடைசி காலம் பாட்டி. யாருக்கடா கடைசி காலம்? யாருக்கு கடைசி காலம்? எனக்கு கடைசி காலம் சொல்றேன் பாரு பாட்டி. இயேசு கிறிஸ்து வருகை வரும்போது பல யுத்தங்கள் வரும், அழிவுகள் வரும், பிரச்சனைகள் வரும், கல்லெல்லாம் மேலேந்து விழும், வானத்துல அடையாளங்களா தோன்ற பாட்டி. எல்லாமே இந்த கைப்பிரதியில போட்டு இருக்கு, படிச்சு பாருங்க பாட்டி. படிச்சு பாக்குறதா? போகும் குழந்தைகள்லாம் பேஜாரு. ஆறு மாறு அழடா சண்டைய பாரு, ஆறு மேல காரு நம்ம மவுண்ட் ரோட்ட பாரு. ஆறு மாறு அழடா சண்டைய பாரு, ஆறு மேல காரு நம்ம மவுண்ட் ரோட்ட பாரு. டேஞ்சரு நண்பா டேஞ்சரு, இனி வருங்கால எம்மா டேஞ்சரு. பேஜாரு நைனா பேஜாரு, இனி பிறக்க போகும் குழந்தைக்கெல்லாம் பேஜாரு.
அத சொல்றனே பிரேயர் மீட்டிங்னு சொல்லிட்டு போயிருக்கார்னே அதான் எந்த சர்ச் செங்கிட்ட சொல்லலங்க கெஞ்சி பார்த்தேன் மிரட்டி பார்த்தேன் ஆனா அடங்க மாட்டேங்கறானே தப்பாச்சே ஏதுங்க நேர்மையான வழியில உண்மை நடக்கிறது தப்பா தப்பலமா தப்பே இல்ல ஆனா இந்த பிராங்க்ளினோட வழி குறுக்கு வழி இனிமே என் விஷயத்துல தலையிட்டான ஏனே மிரட்டி பாக்குறீங்களா அவர் உயிரே போனாலும் கர்த்தர் வழியில இருந்து அவர் மாறவே மாட்டார் ஓ அதுவும் சரிதான் உயிரோட இருந்தா மாற மாட்டல்ல குட் 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 அப்ப மாறணும்னா உயிர் போக உயிரை போக வைக்கிறேன் நீ நினைக்கிறது நடக்காது ஜீசஸ் எங்களுக்கு துணையா இருக்காரு அதே ஜீசஸ் தான் எனக்கு துணையா இருக்காரு இதோ பார் என்னோட 30 வருஷ பிரஸ்டீஜ தட்டி பறிச்சி என் கனவை கலச்சி எனக்கு ரெட் மார்க் வாங்கி கொடுத்தவன் புருஷன் எந்த சர்ச்சில் என்ன ப்ரே பண்ணிட்டு இருந்தாலும் விடியறதுக்குள்ள தூக்கறேன் இல்லடா பிராங்க்ளின் இப்படி இல்லையா பிராங்க்ளினா உண்மையிலேயே கர்த்தர் ரொம்ப நல்லவர் என்ன உன்ன சாகடிச்சா உங்க அப்பா காரியம் பண்ணுவார்னு பார்த்தேன் கொஞ்ச நேரத்துல உங்க அப்பா சாக போறாரு நீ காரியம் பண்ணு உன் காரியத்தை அப்புறமா வச்சுக்கலாம் சீக்கிரமா வா உங்க அப்பா கடைசி ஆசை எதை சொல்வாரு சீக்கிரமா என்னன்னு வந்து நிறைவேறு வா டேய் டேய் அப்பாட்ட குறா அப்பாட்ட குறா டேய் அப்பா 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 பாக்கணும் காதா என்ன உயிரோட வச்சிருக்காரு கர்த்தர் சின்ன வயசுல இருந்த என்ன பொறுமையோட வளர்த்தீங்களேப்பா இப்ப அதோட பலனை பாத்தீங்களா இனிமேல நான் பொறுமையா இருந்தா அந்த மனுஷன் இல்லப்பா வாங்க அவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் உயிரை எடுக்கிறதும் உயிரை கொடுக்கறதும் அந்த ஆண்ட கையில தான் பாருக்கு அவன மனுஷன்ப்பா ஐயோ இப்ப கூட என் கையை கட்டி போட்டு வச்சிருக்கீங்களேப்பா ஏப்பா அப்ப வாங்கப்பா வாங்க வாங்கப்பா வாங்கப்பா ஒண்ணு ஆகாதுப்பா அப்பா அப்பா Everything is in order. Mr. Singapurma? Kadasi vara nanachada sadhichitingalle நடந்தது என்னங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும்
நம்மளை படைச்ச ஆண்டவனுக்கும் தெரியும். ஆனா செத்து போனவங்களுக்கு தெரியாதுல்ல. என்ன அர்த்தம்? மேல ஒருத்தன் பாத்துட்டு இருக்கல, கடைசி காலத்துல கைகால் விளங்கணுமா இல்லையா? மூடுறவாய, எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. கடனை வாங்குறதும் தப்பு, கடன் கொடுக்கறதும் தப்பு. கடனை வாங்கி செலவு பண்ணிட்டு காலையில கடன்காரனா எந்திரிக்கிறத விட வட்டி கிடைக்கலாங்கிறேன், அது எவ்வளவோ மேலு. ஏய் முத்தம்மா, ரெண்டு பேரும் சாயந்தரம் என்ன வீட்டுல வந்து பாருங்க, போங்க போங்க. சரிங்க சரிங்க ஐயா. இப்ப அந்த கள்ளச்சார விஷயத்த நம்ம ஊருக்கு ஒதுக்கு புறமா இருக்கிற 5.5 ஏக்கர் கரும்பு தோட்டம் சங்கரபாண்டி மகன் மணிகண்டனுக்கு சொந்தம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்ம யாருக்குமே தெரியாம வரப்ப சுத்திலும் கரும்ப போட்டுட்டு நடுவுல இருக்கிற இடத்த கள்ளச்சாராயம் காய்ச்சறதுக்கு வெளியூர்காரனுக்கு குத்தகை கொடுத்துருக்கான். இந்த பய கள்ளச்சாராயம் காய்ச்சறதுக்கு கொடுத்த இடத்துல கள்ளச்சாராயத்துல கலப்படம் பண்ணிருக்கானுங்க. அதை குடிச்சதுல 18 பேர் செத்துருக்கான். போலீஸ்காரங்க அவனை அடிச்சு உரைச்சு கேட்டதுல ஆங்க காய்ச்சலையா, மணிகண்டன் தான் எங்களை காய்ச்ச சொன்னாரு சொல்லிருக்கானுங்க. சத்தியமா இல்லைங்க. வாய மூடுறான். 1-2 பேர் இல்ல, 18 பேரோட உயிர் போயிருக்கு. இப்ப என்ன பண்ண போறேன்? போலீஸ்காரங்க வந்து விசாரிச்சதுல ஒரு நாள் டைம் கொடுங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறோம்னு சொல்லி அனுப்பியிருக்கோம். நீங்க பண்ண காரியத்துக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? 2 ஆயுள் தண்டனை கிடைக்கும். வாழ்க்கை முழுக்க உங்களால வெளியில வரவே முடியாது. அதுக்கப்புறம் உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் தெருவுல தான் நிக்கணும். கேட்டியா அந்த புள்ள சொன்னத? பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க இல்ல? ஏய் போலீஸுக்கு பயந்துகிட்டு அங்க போய் சரணடையலாம்னு நினைச்சேன் வச்சுக்க, இந்த ஊரு மானம் மரியாதை எல்லாமே போயிடும். இல்ல போலீஸுக்கு பயந்துகிட்டு இந்த ஊரை விட்டு இல்ல இந்த நாட்டை விட்டு போயிடலாம்னு நினைச்சேன் வச்சுக்க, அப்ப கூட இந்த ஊரு மானம் மரியாதை எல்லாமே போயிடும். என்ன பண்ணலாம் நினைக்கிறேன்? சாயந்தரம் வீட்டுக்கு வந்து பாரு. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. வேற ஒண்ணு இல்லையா, கழுத்துமேட்டு பஞ்சாயத்துக்கு போகணும். ஐயா, வீட்டையும் தீய வச்சு கொளுத்திட்டு கரும்பு தோட்டத்தையும் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு இப்படி கம்மாக்கற ஓரம் குடும்பத்தோட விஷத்தை குடிச்சிட்டாயா? கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்களும் இவனை தான் சொன்னாங்க, போலீஸ்காரங்க விசாரிச்சதுலையும் இவனை தான் சொல்றாங்க. ஆனா இவ என்ன சொன்னான்னு நான் கேட்கலையம்மா. முதல்ல நீங்க வீட்டுக்கு போங்கய்யா. 18 பேரோட உயிர் போயிடுச்சுங்கிற துக்கம் தான் என் நெஞ்சையும் அடைச்சிருச்சு, என் கண்ணையும் மறைச்சிருச்சுமா. நான் தான் பொழுது சாயறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வான்னு சொன்னேனே. நான் விசாரிச்சதுல கள்ளச்சாராயத்துக்கும் இவனுக்கு சம்பந்தமே கிடையாதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவனை வர சொல்லி தாமா ஆள் அனுப்புறேன். அதுக்குள்ள அவன் போய் சேர்ந்துட்டான்னு செய்தி சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க எப்படி இங்க? ஐயா தான் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணியிருக்காருமா. ஐயா என்ன காரியம் பண்ணிட்டீங்க? ஆமாம்மா, நான் தான் வர சொன்னேன். அவசரப்பட்டீங்களா ஐயா?
மூணு பேரோட உயிராச்சு. இன்ஸ்பெக்டர், இங்க என்ன நடக்குது? ஐயா தான் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி எங்க ஊர் மானத்தை வாங்கிட்டீங்களடா, அதனால நீ விஷத்தை குடிச்சு செத்து போடான்னு அவரே விஷத்தை கொடுத்ததா கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காருமா. அது மட்டும் இல்லாம இந்த மூணு பேர் சாவுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டாருமா. என்ன தீர்ப்பு வந்தாலும் நீ எங்க வரக்கூடாதுமா. என் இடத்துல இருந்து இந்த கிராமத்தையும் கிராமத்து மக்களையும் நீ தான் பார்த்துக்கணும். சொல்றபடி செஞ்சிருமா, என் வார்த்தையை நீ காப்பாத்தணும். நீங்க வந்த காரணம் எனக்கு தெரியும், உங்க கடமையை நிறைவேற்றுங்க. வர வியாழக்கிழமை உங்க தண்டனை நிறைவேற்றப்படும். நல்ல விஷயம் தானே, இதுக்கே எல்லாரும் சோகமா இருக்கீங்க. இத்தனை வருஷமா நான் எதிர்பார்த்தது 4ஆம் தேதி நடக்க போகுது, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நிரபராதி நீங்க, நீங்க வெளியே வர்றதுக்கு பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தோம். தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் தப்பு தப்பு தானே. சிங்க பெருமாள், இப்ப கூட ஒன்றும் இல்லை. நீங்க நினைச்சா என்னால 5 வருஷமா பேசி தீர்க்க முடியாதத இந்த 5 நிமிஷத்திலேயே நான் சம்மதிக்க போறேன். நீங்க இதைத்தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இதுதான் கடைசி சந்திப்பாச்சேன்னு என் மனசு கேட்கல. சரிங்க சிங்கப்பெருமாள், உங்க கடைசி ஆசை என்ன? அதையும் இல்லைன்னு சொல்லி எங்க மனசெல்லாம் நோகடிச்சிடாதீங்க. எங்க கிராமத்துக்கு ஒதுக்கப்புறமா இருக்கிற அந்த வைத்தியசாலையில் இருக்க அந்த வைத்தியரை பார்க்கணும்னா. இன்ஸ்பெக்டர் ஐயா, அதை ஏற்பாடு பண்ணு. சரிங்க. என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்க?
விருரா கொஞ்சம் தள்ளிங்க அக்கா கோச்சிக தம்பி ஒரு 10 நிமிஷம் லேட் நேரத்துக்கு வந்து என்ன கேக்க போற இது உனக்கு தேவையா அப்ப யாகம் நடத்தினா சரியாயிடும் சொல்றீங்களா கண்டிப்பா சரியாயிருமா அம்மா நம்ம ஊர்ல அங்கங்க அழிவு நடக்குதுமா எங்களுக்கு எல்லாம் பயமா இருக்குமா யாகம் நடத்தினா நல்லது நடக்குமாமா நிச்சயமா உங்களுக்கு என்ன சந்தேகம் நாம நம்ம கடமையை செய்வோம் அதுக்கு அப்புறம் அந்த ஆத்தா விட்ட வழி வீணா குழப்பிக்காதீங்க பேப்பர்ல அடிக்கடி நம்ம ஊருக்கு தான் அழிவு அதிகமா வரும்னு சொல்லிக்கிறாங்கமா அடே அழிவு வந்தா உனக்கு எனக்கு மட்டுமாடா வரும் ஊருக்கு எல்ல வரோ மொத்தமா போய் சேரட்டுமே முத்தமா நீ இப்படி பேசுறத நிறுத்துறியா நாம நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் புரிஞ்சுதா அம்மா நல்லதா தான் நினைக்குது நல்லதா தான் பண்ணுது கிராமத்துக்கு நான் நல்லதா வந்து போச்சு அட ரொம்ப புலம்பிட்டு இருக்கே முத்தமா அடி வேற சொன்ன சபன் கூட பார்க்க மாட்டே வாய உடைச்சிரு முத்தமா முத்தமா இது உங்களுக்கு தேவையா போ நிறுத்து 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 நல்ல சீக்கிரமா இறங்க இறங்கோம் இல்ல இறங்க 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 ஆ बोला रे ஊருக்குள்ள மலையோட சேர்ந்து மீன் விழுந்தது ஒரே ஆச்சரியமா இருக்குய்யா யோ நானியம் பொஞ்சாதியம் பார்த்தே பயந்துட்டேன்யா அப்படியே என்ன பெருசுங்களா சொல்லுங்க குமரி என்ன நக்கல உங்களை விட எங்களுக்கு வயசு குறவுதான் சரி சரி விடுங்க அத ஆமா நேத்து ஊருக்குள்ள மழை பெஞ்சி மழையோட சேர்ந்து மீனுகளா கொட்டிச்சாமே ஏன் நேத்து நீ ஊருக்குள்ள இல்லையா என் புள்ளைக்கு பொண்ணு பார்க்க வெளியூர் போயிருந்தேன் கற்கல்ல தான் வந்தேன் அப்புறம் வானத்துல இருந்து பெஞ்ச மழையில மீன் வந்துச்சா இல்ல பக்கத்துல இருக்கிற அம்மா பெட்ட கம்மா உடைஞ்சு மீன் வந்துச்சா அட சொல்லுங்கய்யா அட எப்படியோ மீன் வந்துச்சுமா ஆமா உன் பையன் என்ன வேலை பாக்குறானே நீ பொண்ணு பார்க்க போன அதான் நம்ம மல்லடி வாரத்துல தாடி விட்டுட்டு காவிய கட்டிட்டு கண்ட செடியெல்லாம் பறிச்சு போட்டு வைத்தியம் பாக்குத ஒரு ஆளு அந்த ஆளுகிட்ட தான் வேலைக்கு போறான் நல்ல தொழில் தாம்மா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால உன் பையனை சேர்த்திருந்தேன்னா இப்ப ஒரு 10 15 வயசுல உனக்கு ஒரு பேரம் இருப்பான் அப்படி போடு ரொம்ப ஓவியம் உங்களை எல்லாம் ஒரு மனுஷன் நம்பி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாரு என்ன சொல்லணும் போங்க வாய போங்க உன்னை பத்தி தெரிஞ்சு பேசணும் பாரு வேற யாராவது கிடைக்க மாட்டாங்களா பாஸ் ஏண்டா லேட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பாஸ் ஏண்டா கொஞ்சம் லேட் ட்ராஃபிக் பாஸ் எஸ் எஸ் ஓ ட்ராஃபிக் 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 என்ன நடந்துச்சுடா பாஸ் அவங்க அப்பா செத்த கவல கொஞ்சம் கூட இல்லாம ஆராய்ச்சிக்கு மறுபடியும் கிராமத்துக்கே கிளம்பிடும் பாஸ் பாஸ் உங்களை அழிக்க பிளான் போறான் பாஸ் நினைச்சேன் போலீஸ் கேஸ் போகாம சைலண்டா இருக்கும் போதே நினைச்சேன் ஆரம்பிச்சிட்டானா வேற ரூபத்துல என்ன அழிக்க ஆரம்பிச்சிட்டானா விடுவானா அதுக்குள்ள அவன் கதையை முடிக்கிறான் மிஸ்டர் ரைட் கிராமத்துக்கு எந்த அழிவு வராதுன்னு நம்புவோம் எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க ஸ்டாப் 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 என்னடா முடி இவ்ளோ வளர்ந்து கிடக்குது ஏண்டா கொள்ளக்கார பயலுங்களா நீங்களா ராத்திரி 12 மணிக்கு தான் வீடு போது கொலை அடிச்சிருந்தீங்க இப்ப பட்ட பகல்லேவா
ஒரு குண்டு மணி தங்கம் கூட உங்களுக்கு கிடைக்காது. எல்லாத்தையும் பேங்க்ல போட்டு வச்சிருக்காளுங்க. பணமும் கிடைக்காது, நகையும் கிடைக்காது. போங்க போங்க. வழக்கமா பிஞ்சிடும். மொட்டை தலைவர் ரவுடிங்க கிட்டே தைரியமா பேசுற. தைரியம் வந்துருச்சுல்ல. நிறைய சரி, ஒன்றும் கவலைப்படாத. ரெண்டு மூணு நாள்ல எல்லாம் சரியாயிரும். பிறண்டி நாடி பார்ப்போம். சரி. இயேசுவே, இந்த பையனுக்கு சீக்கிரம் சுகமாகணும்ப்பா. என்ன தாயி, என்ன பண்ற? இல்லையா தாயத்தை, எங்க குடும்ப ஜோசியர் கட்ட சொல்லிருக்காரு. ஓ, ஜோசியர் சொல்லிருக்காரா? ஆமா. சரி கட்டு. சரி கட்டுமா? நல்லா 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 டைட்டா கட்டுனா. அப்போ இந்த தாயத்தை கட்டினா வியாதி குணம் அடைஞ்சிருமா? ஒரு நம்பிக்கை தாயா, ராவ் காலத்துக்கு முன்னாடி நான் தாயத்தை கட்டி முடிச்சிட்டே இல்ல. ராவ் காலத்துக்கு முன்னாடி இப்படி கட்டினா சரியாயிருமா? ஆமாயா, ராவு காலத்துல நாங்க எந்த நல்லதும் பண்ண மாட்டோம். அது எங்களோட வழக்கம். ஏமா, நீயும் சின்ன பிள்ளையா இருந்தானே வளர்ந்துருக்க. சின்ன பிள்ளைங்க வெளியே போய் ஓடி ஆடி விளையாடிட்டு வீட்டுக்கு வந்தா கைய காலை கழுவிட்டு நல்ல ஆரோக்கியமான தின்பண்டங்களை கொடுத்தா தானே எந்த நோய் நொடியும் வராம இருக்கும். தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை ஆசைப்பட்டு எது கேட்டாலும் நாங்க வாங்கி கொடுத்துருவோம். அது இவனுக்கு எந்த அளவுக்கு போயிடுச்சு. வாங்கி கொடுத்துட்ட தாயி, இப்போ வேதனைப்படுறது யாரு? இவன். வருத்தப்படுறது யாரு? நீ தானே. சரி தாயி, அது உன் விருப்பம், அது உன் நம்பிக்கை. வருத்தப்படுறது என்ன? பாரு, இந்த நிலவம்பசார கொதிக்கிற தண்ணியில போட்டு நல்லா ஆற வச்சு மூணு நாளைக்கு அவனுக்கு கொடு. எல்லாம் சரியாயிரும்.
ஆகட்டும். சரி. புளிச்சரத்துக்குள்ள இன்னும் ரெண்டு வீட்டுக்கு போணும். உன்னை சொல்ல மறந்துட்டேனே. ஐயா. பாரு, விருந்தும் மருந்தும் மூணு நாளைக்கு தான். அதுக்கு மேல கொடுத்துறது தாயி. ஆகட்டும். கவனமா பாத்துக்கண்ணா. இவன் நாடி துடிப்பு ரொம்ப பலவீனமா இருக்குத. இயேசுவே, இவனுக்கு எதுவும் வரக்கூடாதுப்பா. காப்பாத்தும் அவனை. புரியல. நீ அவளை காதலிக்க ஆரம்பிச்சு 6 வருஷம் முடிய போதுடா. இது என்ன பிரமாதம்? எங்க மாமா மாரிமுத்து மாமுண்டூர்ல ஒரு பொண்ண 9 வருஷமா லவ் பண்ணாரு. இதோட இன்னொரு பிரமாதம், எங்க பெரியப்பா பேச்சு முத்து பேரூர்ல ஒரு பொண்ண 13 வருஷமா லவ் பண்ணாரு. சரி, நீ என்னடா பண்ண போற? டேய், வர்ற நினைக்கிறேன். வர்ற வர்ற, போய் உன் காதல சொல்லு. மச்சி, மணி 4:30 to 6 ஞாயிற்றுக்கிழமை ராவுகாலம், நாளைக்கு சொல்லிக்கலாம். இத தாண்ட 6 வருஷமா சொல்லிட்டு இருக்க. ஐயா, ஐயா, என்ன? நம்ம சகுந்தலா தேவி அம்மா பேர இறந்துட்டா ஐயா. என்ன சொல்ற? ஆமாயா, இப்பதான் ஐயா. இறந்துட்டானா? எப்படி மருந்து கொடுத்துமே? இறந்துட்டானா? ஆசை ஆசையாய் பாசம் பாசமாய் வளர்த்தவன பறி கொடுத்த தாயே, நீயும் கலங்காதே. புல்ல போல் கண்ணு மணிய போல் காத்தவன, மண்ணு விழுங்கியதோ மகளே கதராதே. நமக்காக தேவன் இயேசுவை பலியாக கொடுத்தாரே. 3ஆம் நாளில் இயேசுவை உயிரோடு எழுப்பினாரே. அந்த அன்புக்கு ஈடு இல்ல, அந்த தேவன் நம்மை மறக்கவில்லை. அன்புக்கு ஈடு இல்ல, அந்த தேவன் நம்மை
காண்பா ஆசை ஆசையாய் பாசம் பாசமாய் வளர்த்தவன பறி கொடுத்த தாயே நீயும் கலங்காதே கருவ புல்ல போல் கண்ணு மணிய போல் காத்தவன மண்ணு விழுங்கியதோ மகளே கதராதே நமக்காக தேவன் இயேசுவை பலியாக கொடுத்தாரே மூன்றாம் நாளில் இயேசுவை உயிரோடு எழுப்பினாரே அந்த அன்புக்கு ஈடு இல்லை அந்த தேவன் நம்மை மறக்கவில்லை அந்த அன்புக்கு ஈடு இல்லை அந்த தேவன் நம்மை மறக்கவில்லை மாதிரியில கனவு வந்துச்சு ஐயோ விகாஷ் உனக்கு ஒன்றும் ஆகாதுப்பா கனவுல வைத்தியர் வேற வந்தாரு ஐயோ அவரை உடனே போய் பார்க்கணும் அலாம சொல்லு அலாம சொல்லு என் பேர சாகுற மாதிரி கனவு கண்டயா நீங்க ஆறுதலா பாண்டிங்கய்யா இதுக்கு என்னையா அர்த்தம் இந்த ஊருக்கு ஒரு ஆபத்து வந்துச்சே அப்ப எத்தனை சீற்றங்கள்லாம் வந்துச்சு அப்ப நீ என்ன செஞ்ச பைபிள்ல பாவிகளை ரட்சிக்கவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் நீ மோட்ச லோகத்துல சந்தோஷமாக நித்திய நித்தியமாக வாழ்வதற்காக உனக்காக மரித்தார் உன்னால நம்ப முடியுமா உன்னுடைய பாவங்கள் உனக்கு இப்ப மன்னிக்கப்படணும் சரி நீ மாறினால் இந்த ஊரே மாறும் ஜெபம் பண்ணலாமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இன்று முதல் உம்மையே என் முழு மனதோடு நான் நம்புகிறேன் உம்மை நான் முழு மனதோடு நம்புகிறேன் உம்மையே சேவிப்பேன் உம்மையே சேவிப்போம் சத்தியம் இது சத்தியம் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக்கொள்கிறேன் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் சரி எழுந்திரு பாண்டி ஐயா இங்க வா நம்ம ஊர்ல ஆலயம் இருக்குல்ல நம்ம தேவாலயம் சரிங்க அங்க கூட்டிட்டு போ அங்க தாய் அங்க நீ போ அங்க குருவானவர் இருக்கிறாரு அவர் உனக்கு போதிப்பார் போயிட்டு வா தாய் போயிட்டு வா வாங்கம்மா வாங்க தாய் ஐயா பரஞ்சோதி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஏழு லோகத்துக்கும் அவர் ஒருவரே தெய்வம் சரிங்க ஐயா போயிட்டு வா தாய் போயிட்டு வா நம் ஊர் தலைவி நமது வழக்கத்தின்படி ஞானஸ்தானம் பெற வந்திருக்கிறார்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் சபையார் எல்லாரும் அல்லேலூயா என்று சொல்வோம் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் நோ அண்ணே முடிஞ்சிச்சுண்ண அவ்வளவுதானே பாரினால முடிஞ்சிருண்ண வணக்கம் முக்கிய செய்தி தமிழ்நாட்டின் விஞ்ஞானிகளில் ஒருவரான மனு அவர்கள் தனது ஆராய்ச்சிக்காக தஞ்சை மாவட்டம் அடைக்கலப்பட்டி கிராமத்திற்கு சென்று தனது ஆராய்ச்சியை மேற்கொண்டார் அவர் ஆராய்ச்சியை முடித்துக்கொண்டு வீடு திரும்பும் போது வழியில் அவர் பயணம் செய்த வாகனம் திடீரென தீப்பிடித்து வெடித்து எரிந்தது இந்த விபத்தில் அவர் உருத்தெரியாமல் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இத்துயரச் சம்பவம் அடைக்கலப்பட்டி கிராமத்தையும் அதன் சுற்று வட்டாரங்களிலேயும் பெரும் பரபரப்பையும் துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் Thank you.
இந்த ஊரு பயல்களுக்கு நான் ஒரு வைத்தியம் சொன்னா அவங்க ஒரு வைத்தியம் வந்து பார்த்துக்கிட்டு அப்புறம் நோய் போகலன்னு சொன்னா தன்னால புலம்பிட்டு இருக்காரு. இப்படி வயசானாலே இப்படித்தான் வைத்தியர. வா சிந்தாயி, எங்க விழுதுறோம்? பொண்ணு இல்லையா? அப்ப கிளம்பு. என் உடம்புக்கு ஒண்ணு இல்லங்கிற சீக்கிரம் சொல்லு. என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். சொல்லத்தா. ஒரு 20-25 வருஷமா என் மகனுக்கு பொண்ணை தேடி எல்லா ஊரையும் அலைஞ்சு பார்த்துட்டேன். அந்த ஊருக்கே தெரியுமே, ஒரு பைய பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். எவன் கொடுப்பான்? ஆனா அவன் என்னைக்கு உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தானோ அன்னையில இருந்து கட்டனா இவனை தான் கட்டுவேன்னு ஒரு பொண்ணு ஒத்த கால நிக்கிறா. ஏத்தா அவளுக்கு ஒரு காலோ? அட நீங்க வேற மேல சொல்ல விடுங்க. சொல்லத்தா சொல்லு. வழிய வந்து சீதேவிய வேணான்னு சொல்லக்கூடாதுன்னு அவ மனசு மாறத்துக்குள்ள சட்டு புட்டு கல்யாணத்தை முடிச்சிடலான்னு அந்த புள்ளைய கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்க மருமகளே, ஏத்தா நீ இப்படி வெக்கப்படுற? அவ வெக்கப்பட்டாங்க நிக்கிறாள். வழிது வழிது தொடச்சுக்க. சரி சீக்கிரம் என் பிள்ளைய கூப்பிடுங்க. அப்படியா? பாண்டி பாண்டி. எப்பா பாண்டி? எப்பா பாண்டி? பாண்டி என்ன வைத்தியர், தூங்கும் போது எழுப்ப கூடாதுன்னு சொல்லிருக்கல, அப்புறம் ஏன் எழுப்புறீங்க? நான் எழுப்பல. அங்க பாரு யாரு வந்திருக்கா. ஏதாவது ஒரு கிராமத்துக்கு பொண்ணு பார்க்க என்ன கூட்டி போவேன். நான் பொண்ணு பாப்பேன், அந்த பொண்ணு என்ன பார்க்கும், அவ வேணான்னு சொல்லுவா. இந்த அவமானம் என்ன தேவையா? பத்து பொண்ணு பத்தாச்சு போ. ஐயோ நீ வரவே வேணாம் கண்ணு, உன்ன பாக்க பொண்ணு வந்திருக்கா. என்ன பாக்க பொண்ணா? ஐயோ சாமி, என்ன பாக்க பொண்ணு வந்திருக்கா. ஐயோ சாமி, எனக்கு வெக்க வெக்கமா இருக்கு. வலிது வலிது. ஆத்தாக்கு வந்துச்சு, பையனுக்கு வலியுது, வரப்போற பொண்ணு இப்படி வலிய போறாளோ. நல்ல குடும்பம். சரி சீக்கிரம் வர சொல்லுவோம் மருமகளை பாப்போம். ஏத்தா மூக்காயி. வாத்தா வாத்தா. ஐயோ சிரிப்ப பாரு, ஏங்கனே பண்றோம் போல இருக்கு. உலகத்திலே இல்லாத ஒரு அழகிய ஆத்தா உனக்கு பாத்துருக்கா பாண்டி. வெக்கப்படாம் பாரு ரசா. அத்தா கட்டினால் உங்களைத்தான் கட்டுவேன் என்று வைத்திய சாலை வரைக்கும் ஓடோடி வந்த என்னை ஏமாற்றி விடாதீர்கள் அத்தா. ஒரு முறையாவது என்னை பாருங்கள். பாண்டிக்கு மத்தியான சாப்பாடு கட்டு. ஐயா கட் பண்ணிடாதீங்க. பாண்டி ரொம்ப நேரம் பாக்காதப்பா, உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஓடிட போறா. தலையெழுத்து நெத்தில எழுதிருக்கோம். உனக்கு உடம்பு முழுக்க எழுதிருக்க பாண்டி. அழாத பாண்டி, அழாத. ஏத்தா என் புள்ள அழறத பார்த்தா அவனுக்கு உன்னை கட்டிக்க இஷ்டம் இல்லை போல இருக்க. இவன் கிடக்கான் மாத்தூர் மாடசாமி புள்ள, இவனை காட்டிலும் அழகா இருப்பான். அவனை உனக்கு கட்டி வைக்கிறேன் இரு. மாத்தூர் போனோம் இல்ல, இப்பதேவா அழகிறாளே போ. ஓடாதடி. நானும் 40 வருஷமா பாக்குறேன் இதே இட்லி சட்னி சாம்பார் தானா. ஏன் வள்ளி இந்த டிவில பிஜாச்சு பர்கரு புர்குரு கர்கருன்றாங்களா, அது எதுவும் செய்ய தெரியாதா? ஆமா இந்த 3 ரூபாய் இட்லிக்கே ஏகப்பட்ட கோளர் சொல்றாங்க. அதெல்லாம் செய்ய உனக்கு துப்பு இல்லைன்னு சொல்லு. வள்ளி ஒரு 4 இட்லி குடுமா. ஏண்டா கஞ்சப்பையில திங்கறதுக்கு கடை காட்டுக்கு வந்திருக்க? என்னத்தா பண்றது, ஜோலி எப்படி கஞ்சி காய்ச்சி குடுக்கறது ஆள் இல்ல. கடையில வந்து 4 இட்லி சாப்பிட போலாம்.
இவனையே நம்பி அஞ்சு வருஷம் சுத்தன பாரு, என்ன சொல்லணும். ஏண்டா ரொம்ப நாளா ஒரு பொட்டச்சி பின்னாடி சுத்துறதையே சோரியா வச்சிருந்த, இப்ப என்ன புது சொல்லி? அதெல்லாம் ஒண்ணு இல்லாத்தா. இந்த காதலை சொல்றதுக்கு இவனுக்கு துப்பு இல்ல, சொல்ல வரவன் என்ன சொல்ல வரானு புரிஞ்சுக்க அவளுக்கும் துப்பு இல்ல. எல்லாம் துப்பு கேட்டதுங்களா? ரெண்டு இட்லி வைக்க. டா டா நில்லாத்தா, எங்க உங்க தாத்தாவ ரெண்டு முன்னால காணல? நான் என்னத்த சொல்ல, நினைச்சதெல்லாம் நடந்துட்டா எப்படி? சாவரத்துக்குள்ள என்ன கட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு சொந்தத்திலே மாப்பிளைய தேடி போயிட்டாரு. என்னடா எல்லாம் முடிஞ்சு போச்சா? அப்பெல்லாம் ஒண்ணுலாத்தா, நம்ம கிராமத்துல அப்பப்ப நடக்கிற அழிவுகளை பார்த்தா எப்ப என்ன நடக்குன்னு தெரியல. இதுல காதல் கர்மாந்தரெல்லாம் தேவையாத்தா? நீ சொல்றது வாஸ்தவம் தான். பாவம் அந்த வைத்தியர் இயேசுநாதர் வராரு, எல்லாரும் திருந்துங்க திருந்துங்கன்னு சொல்றாரு. யார் திருந்துறா? நீ திருந்துறியா? அட வள்ளி நீ திருந்துறியா? இவ்வளைய நான் திருந்துறனா? யாரும் திருந்த மாட்டோம், எல்லாரும் பட்டாதான் திருந்துவோம். ஏண்டா அந்த குள்ளச்சிக்கே ஒருத்தன் கிடைக்கும் போது இவ்வளோ அழகா இருக்கிற உனக்கு ஒருத்தி கிடைக்காமலா போயிடுவா? அப்படியே ஆத்தா சாப்பிட்ட எட்டு இட்லி நாலு தோசைக்கும் காசு கொடுக்குதான் இவ்வளோ தூரம் போய் தொலை. ஏத்தா வள்ளியே, ஆத்தா சாப்பிட்ட நாலு இட்லி என் அக்கௌண்ட்ல வச்சுக்கோ. சரிப்பா. என்ன வைத்தியர் சொல்றது? அந்த முத்தமா இருக்கால அவ மருமகளுக்கு குழந்தை இல்லைன்னு நீயும் அந்த குடுமையை பாத்துருந்த? ஆமையா, இன்னைக்கு கூட பாத்தையா. பாண்டியா, எல்லாத்துக்கும் ஒரு முடிவுக்கால வரப்போகுது. அந்த பரஞ்சோதி இருக்கிறார ஈசன் எல்லாத்தையும் பாத்துட்டு தானே இருக்கிறாரு. இந்த மருமகளுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம், ஒரு விடுவி காலம் வரப்போகுது. அப்படியே என்ன? சரி வா. சந்தோஷம் ஐயா. கல்யாணமாகி பல வருஷம் பிள்ளை இல்லையோ,
பழனி பழமொழி சொல்லானையோ. கல்யாணமாகி பல வருஷம் பிள்ளை இல்லையோ, இந்த ஊருக்குள்ள நீ பழமொழி சொல்லானையோ. அன்பே ஆருயிரே உன்னை நடத்திட ஒருவருண்டு, பொன்னே காவியமே உன்னை விடுவிக்க ஒருவருண்டு. உனக்காகத்தானே இயேசு பிறந்தார், உனக்காகத்தானே இயேசு பிறந்தார். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பார். காலையிலே ராத்து நடப்போற உள்ள, காலையிலே ராத்து நடப்போற உள்ள. ஒரு உற்பத்தி காலத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஓ சந்ததி செழித்திருக்கு, ஓ சந்தோஷம் நிலைத்திருக்கு. பெத்தம்மா உன்ன வார்த்தையில் கொண்டாளு, முத்தம்மா உன்ன மலடின்னு சொன்னாள், உன்ன பெத்தம்மா உன்ன வார்த்தையில் கொண்டாளு. கண்ணே கண்மணியே உன்னை காண்கின்ற தேவருந்து, பூவே பூச்சரமே உன்னை கேட்டிட தேவருந்து. உனக்காகத்தானே இயேசு பிறந்தார், உனக்காகத்தானே இயேசு பிறந்தார். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பார். காலையில நாத்து நடப்போற புள்ள, காலையில நாத்து நடப்போற புள்ள. ஒரு உற்பத்தி காலத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஓ சந்ததி செழித்திருக்கும், ஓ சந்தோஷம் நிலைத்திருக்கும். கல்லால் தூக்கி எரிஞ்சாங்களோ, ராசி இல்லாத பொண்ணுன்னு சொன்னாங்களோ, உதவாத கல்லால் தூக்கி எரிஞ்சாங்களோ. நிலவே பொன்னிலவே உன்னை நினைக்கின்ற தேவருந்து, குயிலே கருங்குயிலே உன்னை காத்திட கரங்களுண்டு. உனக்காகத்தானே இயேசு பிறந்தார், உனக்காகத்தானே இயேசு பிறந்தார். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பார். காலையில ராத்து நடப்போற புள்ள, காலையில ராத்து நடப்போற புள்ள. ஒரு உற்பத்தி காலத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஓ சந்ததி செழித்திருக்கும், ஓ சந்தோஷம் நிலைத்திருக்கும். ஓம் கனவெல்லாம் நிஜமாகும், ஓம் குறைவெல்லாம் நிறைவாகும். ஓம் கனவெல்லாம் நிஜமாகும், ஓம் குறைவெல்லாம் நிறைவாகும். ஏ பாண்டி, எங்க உங்க ஆத்தாளே ஆளே காணோம்? அது காட்டுக்கு போயிருக்கியா? போயிருச்சா?
நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டியா? ஐயோ, அந்த பொண்ணை பத்தி பேசாதீங்க, இது வேற முடிவு. இந்த அப்படி அது என்னன்னா, உங்கள்ட்ட சம்பளம் கேக்குற முடிவு பண்ணிட்டேன். சரி 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 பாண்டி, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் பாண்டி. தூக்கலாம். என்னது வேலை விட்டா? ஆமா. யார் சம்பளம் கேட்டது? வேண்டாமா? எவனாவது கேப்பானா? இப்ப கேட்டியே. இல்லையே, யார் சொன்னது? வேலை செஞ்சுட்டு எவனாவது சம்பளம் கேப்பானா? வேண்டாமா? வேண்டாம்யா, சாப்பாடு கிடைச்சா போதுமையா? போதுமா? ஆமாங்கய்யா. சரி சரி, இவ மாதிரி எல்லாரும் இருக்குனாப்பா நமக்கு. ஐயா, போலீஸ் வருதுய்யா. வைத்திலிங்கம் யாரு? எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்குத. ஆ, நீ சிங்கம்? வைத்தி சிங்கம், நீ இப்படியா இருக்கிற? சிங்கப்பெருமா, ஐயா. ஆ சொல்லுங்க. மன்னிக்கணும் ஐயா. பரவாயில்ல, சொல்லுங்க. ஐயாக்கு இன்னைக்கு தூக்கு. தூக்கா? கடைசி ஆசை என்னன்னு கேட்டோம், உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. கடைசி ஆசையா? என்ன பார்க்கணுமா? ஆமாப்பா. என்னப்பா? நிம்மதியா இருக்க முடியல, படுத்தா தூக்கம் வரல, தூக்கம் வந்தா கெட்ட கெட்ட கனவு. என்னால நிம்மதியா இருக்க முடியல. அந்த கனவுல உன் முகத்தை பார்த்தேன். வானத்தில் இருந்து குதிரைகள்லாம் ஓடி வர்றத பார்த்தேன். குதிரையா? அது என்னன்னு எனக்கு தெரியல. உங்கிட்ட கேட்டாதான் அதுக்கு விளக்கம் கிடைக்கும்னு உன்னை தேடி வந்திருக்கேன். எனக்கு நீ அது என்னன்னு சொன்னாதான் இந்த ஆத்மா சாந்தி அடையும். புரிஞ்சிருச்சு. சிங்கப்பெருமாள், நீ பார்த்த சொப்பனத்துக்கு எனக்கு அர்த்தம் தெரியும். இந்த குதிரையை தான் நான் கனவுல பார்த்தேன். நீ பார்த்தது வெள்ள குதிரை தானே? ஆமா, இந்த குதிரையை தான் நான் பார்த்தேன். சிங்கப்பெருமாள், இதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா உனக்கு? என்னன்னு சொல்லுப்பா. உலகத்தையே ஆள போக்குற ஒரு சர்வ அதிகாரி, ஒரு உரட்டு இன்னும் வரப்போகுதுப்பா. அந்த காலத்துல ஹிட்லர்னு ஒருத்தன் இருந்தான் இல்லையா, அவன் எப்படி உலகத்தை ஆளுகை செய்தான், அதே மாதிரி ஒரு உரட்டு இனம் அது எழும்பி வந்து உலகத்தையே நாசப்படுத்த போகுது. சிங்கப்பெருமா, இந்த குதிரையை நான் கனவுல பார்த்தேன். இப்ப நீ ஒரு சிவப்பு குதிரை தானே பார்த்த? அதேதான், அதேதான். உன் கழுத்துக்கு நேரா ஒரு பட்டியம் வர்றது பாத்தியா? ஆமா. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா உனக்கு? என்னப்பா? ஒரு வெள்ள குதிரை போனிச்சு இல்லையா, அதுல வரப்போகிற ஒரு முரட்டு இன்னும் அது உலகத்தில் இருக்கிற ஆணு பெண்ணு பச்சை குழந்தைன்னு பார்க்காம வெட்டி சாய்க்க போகுது. ஊரட ரத்த வெள்ளம் ஓடு போ சிங்கப்பெருமா. சிங்கப்பெருமா சொல்ற மறுபடியும் ஏதோ சத்த கேக்கியா? திருடு வந்துருப்பானோ? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, பதறாத, அமைதியா இரு. இந்த குதிரையை நான் கனவுல பார்த்தப்பா. இப்ப போனது கருப்பு குதிரை தானே பார்த்த? தராசு கையில இருந்துச்சா? ஆமாப்பா. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா உனக்கு? என்னன்னு சொல்லுப்பா. இந்த வெள்ள குதிரை போனிச்சு இல்லையா, சிவப்பு குதிரை போனிச்சு இல்லையா, அதோட சேர்ந்து பசி பட்னி பஞ்சம் எல்லாம் வரப்போகுதுப்பா. ஐயா, இங்க என்னையா நடக்குது? சிங்கப்பெருமா, இது வெறும் மாதிரி தான் நீ இப்போ பார்த்தது. இதே போல பூமி எங்கும் கொடுமையான பஞ்சம் வரப்போகுது. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பச்சளம் குழந்தை தாய்ப்பால் கூட கிடைக்காம அங்கங்க செத்து கிடக்கப்பா. இந்த குதிரையை பார்த்தப்பா, இந்த குதிரையை பார்த்தேன். சிங்கப்பெருமாள், சிங்கப்பெருமாள், இப்ப நீ பார்த்தது மங்கின குதிரை தானே? அதேதான், அதேதான். இது
எப்படி அர்த்தம் என்ன தெரியுமா போனுக்கு சொல்லுப்பா சொல்லுப்பா ஃபர்ஸ்ட் பொனிச்சல வெள்ள குதிரை அப்புறம் பொனிச்சல சிவப்பு குதிரை அப்புறம் பொனிச்சல கருப்பு குதிரை இது எல்லாமே சேர்ந்து நாளோது குதிரை மூலமா வரப்போகிற பேரழிவு இருக்குது ஐயோ அது கண்ணால பார்க்க முடியாது காதால கேட்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான கொல்ல பஞ்சம் வெட்டு குத்துன்னு பூமி எங்கும் ரத்த ஆறு பஞ்சம் எல்லாம் சேர்ந்து வர போகுது எங்க பெருமா உலகமே அழிஞ்சு போயிடுமா சிங்க பெருமா இப்படி பார்த்தல இது வெறும் ஆரம்பம்தான் இன்னும் மூணு முத்திரை இருக்குது சரி வா உனக்கு விளக்கமா சொல்றேன் என்ன கொட்டுது சொல்ற ரத்தமா வருது சிங்கம் சிங்கம் நீ நீ ஒரு கூட்ட ஜனக நிக்கிறத அவங்க ஆடையெல்லாம் ரத்தமா இருக்கிறத பாக்குறியா வேற என்ன பாக்குறது கொட்டுதுப்பா கொட்டுதா சிங்க பெருமா ஒரு மகா பெரிய ஆபத்து நீ நடக்க போதுப்பா நீ இனி வேதக்காரன் வேதக்காரன் கிண்டு பண்ணுவல்ல ஒரு கொடிய காலம் இந்த வேதக்காரங்களுக்கு வரப்போகுதுப்பா உலகத்தில் உள்ள அநேக வேதக்காரங்களுக்கெல்லாம் ஒரு உத்தர காலம் வந்து அவர்கள் அவங்க நம்பிக்கைக்காக மதத்துக்காக சித்திரவதப்பட்டு கொல்லப்பட போறாங்க சிங்க பெருமா இப்ப நம்புறப்பா நம்புறியா நீ நம்ப வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு வா போவோம் பைத்தி என்னால எதுவுமே புரிஞ்சுக்க முடியலையப்பா என்ன பார்த்த பூமி ரெண்டா பொளக்கறத பார்த்த பாத்தியா உன் கண்ணால பாத்தியா சிங்கப்பெருமாள் சிங்கப்பெருமாள் இதுதான்பா கடைசி காலத்தின் ஒரு பயங்கரமான அடையாளம் சிங்க பெருமாள் இது நடக்கும் போது என்ன பாதிப்புல மறந்து தெரியுமா பூமியில் இருக்கிற சமுத்திரங்கள் அதுல இருக்க தீவுகள் எல்லாம் மறைஞ்சு போயிருப்பா பெரிய பெரிய உயர்ந்த மலை இருக்கு இல்லையா அதெல்லாம் தரைமட்டமா பூமியில விழுந்து பூமியில பலத்த சேதங்கள் சீற்றங்கள் நடக்க போகுது சிங்க பெருமாள் என்ன அங்க பாரு என்ன பாக்குற சூரியன் கருப்பாகுதுப்பா சூரியன் கருப்பாகுதா ஆமா அங்க பாரு என்ன சந்திரன் ரத்தமாகுது சந்திரன் ரத்தமாகுதா ஆமா அங்க பாரு நட்சத்திரம் எல்லாம் விழுவுது நட்சத்திரம் வானத்துல விழுவுதா ஆமா என்னப்பா இது என்னப்பா இது ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி பார்த்தல இது வரைக்கும் பூமியில இந்த மாதிரி நடந்தது இல்லைன்னு சொன்னா இல்லையா அதோட விளைவாக பூமியில இருக்க எரிமலை எல்லாம் வெடிச்சு அதோட சாம்பல்லாம் வானத்துக்கு நேர மேல உயர எழும்பி இந்த பாரு சூரியன் இருள் அடைஞ்சிருச்சு சந்திரன் ரத்தத்தை போல காட்சி அளிக்குது வானத்தில் உள்ள சத்தங்கள் எல்லாம் அசைக்கப்பட்டு பூமியில எரிமலைகள் வானத்தில் உள்ள நட்சத்திரம்லாம் விழ ஆரம்பிச்சிருச்சுப்பா இதோட விளைவு என்னப்பா இந்த பெரிய பூமி அதிர்ச்சினால மலைகள் தீவுகள் இருக்கிற இடங்களை விட்டு எல்லாம் அப்படி நகர்ந்து போயிரப்பா அது மாத்திரம் இல்ல இத பாரு இந்த மலை பாக்குறல அதுக்குள்ள குகைகள் கெபிகளும் செய்யப்பட்டு பூமியில பெரிய பெரிய ஐஸ்வரியம் அதுல ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு ஏதோ பெரிய தெய்வ கோபம் வெளிப்பட்டது என்று அதுக்குள்ள போய் மறைஞ்சு கொள்வாங்களாம் இப்படிப்பட்ட பயங்கரம் நடக்கும்பா
ஐயா நீங்க தப்பு பண்ணிட்டீங்கயா ஆமாண்டா ஒனி சேத்தல வேலைக்கு அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு அது இல்லையா இவரை என்ன சொல்லி கூட்டி வந்தீங்க 1 2 3 4 5 6 ஆறு முத்திர மட்டும் தான் காமிச்சிருக்கீங்க இவனை சின்ன பிள்ளை மாதிரி கணக்கு போட்டுட்டு இருக்கான் அது இல்லையா அதான் இதுன்னு சொல்லாதீங்க ஏழாவது முத்திரைங்க ஏழாவது முத்திரைங்க என்னப்பா இவன் சரி இவனை விடு சிங்கப்பெருமாள் இப்போ இவ்வளவு நேரமா நீ பார்த்தல அது ஆரம்பம்தான் இனி இவன் சொன்னான்ல ஏழாம் முத்திரை ஐயோ அதை நான் என்ன சொல்லுவேன் அது ரொம்ப கொடுமைப்பா அது உடைக்கப்படும் போது இதை விட இன்னும் பயங்கரமான காட்சியெல்லாம் நடக்க போகுதுப்பா சரி வா போவோம் பாண்டி வானத்திலிருந்து மலையில வந்து விழுந்தது ரத்தாரா வருதுப்பா உங்களுக்கு தெரியுதா தெரியுது வா வைத்தி வா போலாம் என்ன தெரியுது உனக்கு ரத்தாறு வருதுப்பா ரத்தாறு தெரியுதா ஆமா சிங்கம் இது வெறும் ரத்தாறு இல்ல வானத்திலிருந்து ஒரு எரி நட்சத்திரம் விழுந்தது அது தெரிச்சு கல்லு எல்லா நதி குளம் நீர்ல விழுந்து எல்லாமே ரத்தமா மாறிச்சுப்பா இனி யாரால தண்ணீர் குடிக்க முடியாதுப்பா என்னமோ சொல்றாங்க ஏதோ நடக்குது வைத்தி என்னப்பா அதே மாதிரி கொப்பளம் கையில வந்து போச்சுப்பா சிங்கப்பெருமா நீ என்ன சொல்ற கொப்பளமா வந்து போச்சுப்பா கொப்பளமா அதே மாதிரிதான் சிங்கப்பெருமா இது ஒரு அடையாளம்பா நிஜமா நடக்க போற சம்பவத்துக்கு இது ஒரு அடையாளம்பா நான் போன தடவை உனக்கு சொன்னேன்ல அந்த வெள குதிரை ஒரு கொடியவன் வருவான்னு அந்த கொடியவன் தன்னை கடவுள் ஆக்கிட்டு பூமியில் உள்ள எல்லாரும் தன்னை வணங்க வேண்டும்னு எல்லா மதங்களையும் அழிச்சிட்டு தன்னைத்தானே கடவுள் ஆக்கி வணங்க வேண்டும் என்று ஒரு கொடிய சட்டத்தை கொண்டு வர போறான் அப்பொழுது அந்த வானத்தையும் பூமியும் படைத்த மெய்யான சர்வேஸ்வரன் ஆகிய தேவன் இப்படிப்பட்ட ஒரு கோபத்தை பூமி எங்கும் எல்லார் மேலையும் ஊற்றி அவருடைய கோப ஆக்கினே வரப்போதப்பா வரப்போதப்பா பெருமான் இதுல இருந்து நீ தப்பிக்கணும் நீ தப்பிக்கணும் சரி வா வாங்கும் போதெல்லாம் நல்லா வாங்குறீங்க தாயி ஆனா குடுக்கும் போது ஒழுங்கா கொடுத்துருவோம் என்ன நம்ம ஊர் நாட்டாம திரும்பி வந்துட்டோம் ஐயா என்னப்பா இப்ப ஒரே அனலா இருக்கியா அனலா இருக்கு ஆமையா வைத்தி சிங்கம் என்ன என்னப்பா அது உடம்பெல்லாம் சூடாது என்ன சிங்கம் உடம்பெல்லாம் சூடு என்ன சொல்ற ஏய் அங்க பாரு தெரியுதா தேவனுடைய கோப கலசம் சூரியன் மேல ஊற்றப்பட்டு வெப்பம் அதிகரிச்சு இந்த பூமி சுத்தி இருக்கிற ஓசன் படலம் சுத்தமா எரிஞ்சு இனி இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியுது இல்லையா மனிதர்கள் பூமி எங்கும் எரிந்து கருகி சாம்பலாய் போயிருவாங்க சிங்கப்பெருமாப்பா என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல ஏன் இப்படி எல்லாரும் கொல்லப்பட மாதிரி ஓடுறீங்க நம்ம ஊர் நாட்டாம வந்திருக்காரு தெரியுதா உனக்கு நாட்டாமையா வந்துட்டாரா ஐயா வைத்தியசாலை இங்க இல்ல இருக்கு இல்ல இந்த பக்கம் ஓடுறிய ஆனா நம்ம சகுந்தலா அம்மாட்ட போய் சொல்ல போறோம் சகுந்தலா தேவி அம்மாக்கே தெரியாதா ஓடு 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 அம்மா ஐயாவோட குடும்பம் குட்டியெல்லாம் இந்த பக்கம் இருக்கு அவர் ஏன் வைத்தியசாலைக்கு வைத்தியரை பார்க்க வந்தாரு ஒருவேளை குடுக்கல் வாங்கல் இருக்குமோ அதெல்லாம் நமக்கு எதுக்கு பத்தோட பதினொன்னு அத்தோட இது வேணா நம்மளும் போக வேண்டியதா சவுந்தலாமா நாட்டம்மா வந்திருக்காரு போல் இருக்கு நானும் இதே ஊர்ல தானே இருக்கேன் எனக்கும் தெரியுமில்ல சகுந்தலா தேவி அம்மாக்கு தெரியாதாமே போய் சொல்ல வேண்டியதானே அப்பயே நிக்கிறது நில்லு என்ன
நீ கால இழுத்துட்டு வரதுக்குள்ள நாட்டமாய் போய் சேர்ந்துடுவாரு போல இருக்கு. சீக்கிரம் வா. ஆமா இவ நல்லா நட நடப்பா பாரு. போ போ தந்துலமா ஓடியாங்கமா. நம்ம ஊர் கொல தெய்வம். நம்ம நாட்டாம வந்துட்டோம். எல்லாரும் கும்பல சேர்ந்து வந்திருக்கீங்க. ஆமா நாட்டாம கொல நாட்டாம வந்துருச்சுமா கொல தெய்வம் வந்துருச்சுமா. ஐயா ஆமாப்பா எங்க நம்ம ஊர் வைத்தியசாலையில. ஐயோ வாங்க வாங்க வாடா. நான் என்னமோ நினைப்பீங்க. என்ன தீர்ப்பு வந்தாலும் நீ அங்க வரக்கூடாதுமா. என் இடத்துல இருந்து இந்த கிராமத்தையும் கிராமத்து மக்களையும் நீ தான் பாத்துக்கணும். நான் வரக்கூடாது. என்ன சொல்றீங்க? என்ன சிங்கம் ரொம்ப ஆழமா யோசிக்கிற போல வைத்தி. நான் பாக்குறதெல்லாம் கனவா இல்ல நனவா? என்னால எதையுமே புரிஞ்சுக்க முடியலப்பா. சிங்கம் இதெல்லாம் கனவுலப்பா, நிஜம்தான்ப்பா. நான் ஏற்கனவே உனக்கு பல வருஷங்களுக்கு முன்பதாக பைபிள் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா? நீ வேதக்கார, நீ சொல்ற என்னப்பா இது? அப்ப சொன்ன மாதிரி திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறீ. அதைத்தானே இப்ப நீ பாக்குற? நான் வேதக்காரன் சரி, இப்ப நீ பாக்குறல்ல என்னாச்சு? தேவாலயம் இடிஞ்சு விழுது. சிங்கம் நீ என்ன பாக்குற? தேவாலயம் இடிஞ்சு உள்ள போறத பாக்குற. ஒரு தேவாலயம் இடிஞ்சு விழுத நீ பாத்தியா? ஆமா சிங்க பெருமாள், நீ இப்போ பார்த்தது ஒரு முக்கியமான காட்சியை பார்த்திருக்க. 2000 வருஷங்களுக்கு முன்பதாக எருசலேம் பட்டணத்துல இந்த தேவாலயம் ஒன்று இருந்தது. அது பலமாக கட்டப்பட்ட ஒரு முரட்டு கட்டடம். 46 வருஷங்கள் எடுத்தாங்கப்பா இத கட்ட. இந்த ஆலயத்தை பார்த்து இயேசு சுவாமி சொன்னாரு, ஒரு கல்லு இன்னொரு கல்லின் மேல் இல்லாம தரை மட்டமாக இடிஞ்சு போகும்னு சொன்னது. அப்படியே நடந்ததுப்பா. சிங்கம் இது பாரு, இது நடந்துச்சுல. அப்ப நீ பார்த்தது எல்லாமே ஒண்ணுனா நடக்கும். அது நிஜம். இப்ப நம்புறேன், இப்ப நம்புறேன். என்னது இவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுதா? என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. இவங்க பைத்தியக்காரங்களா இல்லை நான் பைத்தியக்காரனா? ஒன்றும் புரியலையே, குழப்பமா இருக்கு. விடக்கூடாது, பார்த்துடுறேன். வைத்தி இந்த மாதிரி சம்பவம்லாம் என் கண்ணுக்கு மட்டும் ஏப்பா தெரியுது? அதை தான் என்னால் புரிஞ்சிக்க முடியல. சிங்க பெருமாள், தேவன் அதிகமா யார நேசிக்கிறாரோ அவங்களுக்கு தான் வரப்போகின்ற காரியங்களுடைய சில மர்மங்கள், சில ரகசியங்கள் வெளிப்படுத்துறார். ஒன்ன அந்த ஈசன் எம்பெருமானாகிய இயேசு ரொம்ப நேசிக்கிறார்ப்பா. இவ்வளவு நாள் உனக்கு புரியாம இருந்துச்சு. நீ 18 பட்டிக்கும் தீர்ப்பு சொன்னவன், ஆனா நீ செய்யாத ஒரு குற்றத்தை தான் செய்ததாக ஏற்றுக்கொண்டு நீ ஜெயில போய் உட்காந்துக்கிட்டு உன் ஜீவனை கொடுக்க போற. சிங்க பெருமாள் சிங்கம்
நம்ம முத்தம்மா மருமக முழுகாம இருக்கா. எவ்வளவு சந்தோஷமான விஷயம் அப்பா மகராசி, எவ்வளவு சந்தோஷமான விஷயம். ரேஷனுக்கு போ சொன்னா இங்க உட்கார்ந்து கூத்து அடிச்சிட்டு இருக்கியா? ஏடி முத்தம்மா, என்ன ஏதுன்னு தெரியாம ஏன் இப்படி கத்துற? நீ வாய மூடு, நீ வாய மூடு. இதே வேலையா போச்சு. இன்னும் ஒரு வருஷத்துல பாரு, உன் பேரப்புள்ள உன் தலைமுடிய புடிச்சு ஆஞ்சி ஏண்டி இப்படி எங்க அம்மாவை கொடுமைப்படுத்தினேன்னு கேட்க தான் போறான். இப்ப பாரு, பேய் அடைஞ்ச மாதிரி நிக்கிறான். என்ன வணக்கம் முடி, நான் நினைச்சேன் எப்படியாவது வைத்திய சாலைக்கு வருவேன்னு. ஆறே மாசம் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ரோட்ல உருவாக்க போறோம். இந்த மாதிரி ஏரியால இப்படி ஒரு ஸ்டார் ரோட்லன்னு எல்லாரும் பார்த்து அசந்து போகணும். புரியல, புரிஞ்சுட்டா மட்டும் அப்படியே நார் நார கிழிச்சிடுவாரு சார். போயா நார் நார கிழிக்க போறாளா? இருந்தாலும் இந்த கூட்டம் இங்க வரக்கூடாது. எப்படி வந்துச்சு? ஒண்ணும் புரியலையே. ஐயோ, கரையாம்பத்துல பாம்பு புந்திருச்சே, என்ன ஏதுன்னு பாப்போம். வைத்தியரே. யாரு? ஓ, நல்லா இருக்கியா? என்னண்ணா இது, மீன் குஞ்சுக்கு நீந்த தெரியுமான்னு கேக்குற மாதிரி இல்ல இருக்கு நீ கேக்குறது. என்ன சுத்தப்பட்டு கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வைத்தியம் பார்த்து நல்லா வச்சிருக்காரு. இவர் நல்லா இருக்க மாட்டாரா என்ன? ஐயோ, இந்த மரமண்டைக்கு அது மறந்து போச்சே. ஐயோ, மறந்து போச்சா? ஐயா, மறதிக்கு நம்ம ஒரு மருந்து வச்சிருக்கோம்ல, அத அரைச்சு இவனுக்கு கொடுங்க. இரு 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 இரு. என்ன மச்சான், எடுப்பு ரொம்ப துடிப்பா துடிக்குது. ஏய், யார் எடுப்பு? பொறு, அவசரப்படாத, கோபப்படாத. அப்ப வந்துச்சிருக்க பொறுமை. என்ன? ஏய், பெரியவங்க ரெண்டு பேரும் பேசிருக்கோம்ல. யார் பெரியவங்க? நீ என்ன 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 வேணும்? ஏன் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? பெரியவருங்கிறது கேக்குறாரு பாரு, உங்களுக்கு என்ன வேணும்னு வாரி வள்ளல் அள்ளி குடுத்துருவாருன்னு கேளு. பெருசு, நாங்க இங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல் கட்டலாம்னு பிளான் பண்ணிட்டோம். ஓ, அதனால மச்சா சொல்லு மச்சா. எப்படி ஆரம்பிக்கிறது? என்ன வணங்க முடி, ஒரு ஆறு மாசத்துக்கு இந்த ஊரை சுத்தி இருக்கிற கோயில் கொள்ளெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வா. அதுக்குள்ள நாங்க ஒரு ஹோட்டலை கட்டிடுறோம். இந்த மருந்துக்காக அரைச்சு தேய்ச்சி உருட்டி கொடுப்பிய, அதுக்கெல்லாம் சேர்த்து எவ்வளவு காசு ஆகுதுன்னு சொல்லி நாங்க கொடுத்துறோம். ஐயோ, என்ன நீ ஐயா, வைத்தியத்துக்கு எல்லாம் காசு எல்லாம் வாங்க மாட்டாருன்னு.
அப்ப பூவாவுக்கு என்ன பண்ணுவாரா? அது யாராவது பிரியப்பட்டு போடுவாங்க ஐயா வாங்கிப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஓஹோ, இருந்தாலும் பாக்குறதுக்கு கொஞ்சம் பாவமா இருக்குன்னு. ஏன்னா இத்தனோண்டு இடத்த நமக்கு கொடுக்க போறாரு. கையெழுத்து போட்டு போறவரை வெறும் கையா அனுப்புறதுக்கு மனசு வரல. அதனால நீயா ஏதாவது கொஞ்சம் பார்த்து போட்டு விட. பாவம் அப்படிங்கறியா? குடுத்துடலாமே. அப்போ ஒன்னு பண்ணுங்க வைத்தியர, நாளைக்கு ராத்திரி இந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடு. நாளை மறுநாள் காலையில எங்க ஆளுங்க வருவாங்க. உன்னை அழகா அப்படியே வண்டியில உட்கார வச்சு தஞ்சாவூர் பத்திர ஆபீஸ் கூட்டு போவாங்க. அவங்க சொல்ற இடத்துல கழுத்து போட்டுணும். ஓகே, வெரி சிம்பிள். டேய் பட்டா, இந்த பெருச பத்திரபதிய பத்திரமா கூட்டிட்டு வாங்கடா. டேய் பத்திர ஆபீஸ் வரலன்னா வரலன்னா கழுத்து போட வரலன்னா வரலனா 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 வலது கை கட்ட விரல வெட்டி ஐஸ் பாக்ஸ்ல வச்சு தஞ்சாவூர் ரெஜிஸ்டர் ஆபீஸ் கொண்டு போய் என்னங்கடா ஓவரா சவுண்ட் குடுக்குறீங்க? நீங்க வந்து ஏன் லேண்ட வாங்குவீங்களா, பிளாட் போடுவீங்களா, ஹோட்டலை கட்டுவீங்களா? இவர் வந்து நிலத்தை அளந்து பார்ப்பாராம், இவர் விரலை வெட்டுவாரா, இந்த அம்மா வந்து நமக்கு புஸ்க்குன்னு பீச்சப்படுவாங்களா? யாருக்கிட்ட வந்து என்னங்கடா பேசுறீங்க? சிங்கம்டா, யூதராஜ சிங்க பரம்பரை. இங்க பாரு வணங்கமுடி, ஒன்ன மாதிரியே ஒருத்தன் இருந்தான். அவன் பேர் வந்து ஆஹா. என்ன இவ மாதிரி ஒரு கொடியவர் இருந்தா, அவ பேர் என்ன தெரியுமா? எசிபெல். ஓகே, அவன் ஒன்ன மாதிரியே அளவுக்கு அதிகமா நிலத்து மேல மத்தவங்க சொத்து மேல ஆசைப்படுவான். அந்த எசிபெல் இருக்கிறாள ஒன்ன மாதிரி இப்படி மணிக்கிட்டு இப்படி ஆணவம் இப்படி அகந்த எல்லாமே உருவெடுத்து இப்படி இருக்கும். அந்த கதையில இல்லாத கேரக்டரே இவன் தான். ஏன்னா ஆனா உங்களுக்கு எல்லாம் ஒரு வேட்டு வைக்கிறதுக்கு அந்த கதையில ஒரு மகரிஷி வருவார். அவர் வந்து தேவனுடைய ஞாயிற்றுப்ப வெளிப்படுத்தி காட்டுவார். இந்த பாரு வணங்காமுடி, நீ செய்யற அநியாயங்கள் அட்டூழியங்கள் எல்லாம் விட்டுட்டு அந்த இயேசு பெருமானுடைய சன்னிதானத்துல வணங்கி மண்டிட்டு மனம் திரும்பினால் உனக்கு நல்லது. விசாலாச்சி, அங்க பார், அந்த இடம் உனக்கு நினைவு இருக்குதா? நீ பிறந்தப்போ உங்க ஆத்தா, நீ அப்பதான் 8 நாள் உன்னை தூக்கி கொண்டு என் கையில கொடுத்து அதே சன்னிதானத்துல அந்த வானத்தையும் பூமியும் படித்த எம்பெருமானாகிய இயேசு சமூகத்துல வைத்து உன்னை வந்து நல்ல ஒரு பொறுப்புள்ள கண்ணியமான ஒரு பரிசுத்தமான நீதி நிறைந்த பண்புள்ள பரிசுத்த வாட்டியாக வளர்த்து ஆளாக்கி இந்த 18 பட்டிக்கும் நீ வந்து நல்ல குணசாலி இருக்கணும்னு வேண்டிக்கிட்டாங்களே, மறந்துட்டியா? உனக்காக நான் பிரார்த்தனை செய்து சுமாரு ஆண்டு சமூகத்துல வேண்டி. என்ன மச்சான் வளர்றாரு, மறந்துட்டியம்மா? இப்ப உங்க அண்ணன் பேச்ச கேட்டுக்கிட்டு உன் புருஷன் பேச்ச கேட்டுக்கிட்டு இப்படி மாறி போலாமா? விசா, விசா, ஓகே? யா, ஐம் ஓகே. யோ, இத பாரியா, ஒண்ணும் தெரியாது, ஊர் உலகம் புரியாது நினைச்சிட்டு இருந்தா இந்த பேச்சு பேசுது பெருசு. அப்போ நீங்க யாரோ திருந்த மாட்டீங்க. ஏய், நானே பாத்துக்கிட்டு இருக்கேன், ஏதோ வயசாச்சின் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். சும்மா ஃபிளாஷ்பேக் எல்லாம் சொல்லி டிராமா கட்டுறியா? சரி, நீங்க யாரும் திருந்த போறதில்ல, இந்த அப்படி பிடிக்க விடத்தில கீழே போட்டுட்ட, நீ வந்து கத்தி எடுத்து குத்து போறியான். என்ன என்னன்னு கேக்க
ஆள் இல்லையா? என்ன என்ன அது, எல்லாரும் பயந்து போய் ஓடுறாங்க, உங்களுக்கு ஒண்ணும் பாண்டி. அசோகா சின்னத்துல இன்னொரு மறைவான சிங்கர்கள அந்த மாதிரி தேவனுடைய ஒரு செயலை காட்டுனேன், அதான் இப்படி தலை தெறிக்க ஓடுறாங்க. அப்படியா? ஒரு நாள் கூட பாக்கலையா பாண்டி? நம்முடைய எதிர்களை விட நம்மை சுத்தி தெய்வ பாதுகாப்பு இன்னும் பலமா இருக்கு. அப்படியா? ஆமா, நீ பார்த்தது இல்லையோ? சரி ஆண்டவரே, இவன் கண்ணை திறந்து உம் மகிமைக்கான கிருபை செய்யும். ஆமீன். பாண்டி பாரு. இதுதான் நமக்குள்ள இருக்க தெய்வ பாதுகாப்பு. இப்ப சொல்லு, அவங்க பெருசா அந்த தேவன் பெருசா? ஐயோ, தேவன் தான் பெருசு. உங்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சது மாதிரி எனக்கு உங்களோட சேர்ந்து பாதுகாப்பு கிடைச்சிருச்சியா? வா பாண்டி, வா வா. அவர் கலந்து பாரு. ஓகே பாஸ். யார் நீங்க? யார பாக்கணும்? வீட்ல அவங்க வைஃப் இல்ல? கிராமத்துல இருக்கிற ஐயாவோட நினைவிடத்துக்கு போயிருக்காங்க, ஏதோ விசாரணையா. சம்பவம் இந்த இடத்துக்கு விசாரணைக்காக கூட்டி போயிருக்காங்களா? என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சோம், அதான் நடக்குது. கெட் இன். யோ, என்ன இது? சாரி பாஸ், சீக்கிரமா கெட் இன். ஓகே பாஸ். பாஸ் ஏசிய போடுங்க பாஸ். வச்சிருக்கேன். எந்த சாமியா இருந்தாலும் பரவாயில்ல, உடனே கூட்டுவா. என்ன அவளுக்கு தெரியல ராஜேந்திரா? புள்ளடாவா எங்க எங்க என்ன தெரியலையா? அதா, ஏமா எப்படி இருந்த நீ? இப்படி ஆகிட்டியம்மா, உன்னை நெஞ்சிலெல்லாம் தூக்கி வளர்த்தனம்மா. ஏமா என்ன தெரியுதா? அதா என்ன தெரியுதாம்மா? என்ன பேய் மாதிரி பாக்குறா? என்ன தெரியுதாம்மா? அம்மா தெரியுதுடா, நீ ஒன்னும் பயப்படாதம்மா. எதை பார்த்துமா பயந்த சொல்லுமா, பிளீஸ்மா. உன் அண்ணா நான் இருக்க சொல்லுமா. இவன் பயப்படுறத பார்த்தா பெரிய லெவல்ல பேய் பிடிச்சிருக்குமோ. அதா நீ எதுக்கு பயப்படாத, நான் இருக்கம்மா சொல்லுமா. ராஜேந்திரா ஓகே இல்ல? என்னதான் நடந்துச்சு நீயே சொல்லாம்பா. இந்த வைத்தியசாலையில இருக்கான ஒரு தாடிக்காரன், அந்த வைத்தியம் வைத்தியம் மட்டும் பாக்குறது இல்ல ராஜேந்திரா. போற வரவங்க எல்லாம் கர்த்தர் இருக்கான், ஏசு இருக்கான், அவன் இருக்கான், இவன் இருக்கான் சொல்லிட்டு மண்டை குழப்பிட்டு இருக்கான். கடைசியில என்ன பண்ணா தெரியுமா? பின்னாடி பார்த்து வானத்தை பார்த்து சிரிச்சான். அதுக்கப்புறம் தான் இது மாதிரி ஆயிட்டான். வானத்தை பார்த்து பயந்துட்டான். வானத்துல என்ன இருக்கும்?
பகல்ல சூரிய நைட்ல சந்திர நட்சத்திரம் இதுல எதை பார்த்து பயந்துருப்பா? அடா அத நீ போன்ல சொன்னல்ல அந்த தாடிக்காரன் தான் பில்லி சூனியா தான் வச்சிருப்பான். ஆ வச்சிருப்பா வச்சிருப்பா. நீ ஒண்ணு கவலைப்படாதமா, அவன சாவடிச்சு அவ அத்தி விட வர்ற முதல்ல பண்ணு. எதை பார்த்தா எதை பார்த்தா எதை பார்த்தாலும் தெரியலையே. கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன். நல்ல தூங்கல. அந்த வைத்திய அந்த வைத்திய என்ன பண்றா? அந்த வைத்திய உள்ள பாருங்கடா, தடியா சீக்கிரம் வர்றா. எனக்கு எப்படி எரிஞ்சிட்டு போறான் பாரு. காத்துல அணைஞ்சிருக்கா பெரிய பத்தா அது ஒரு பாரு. சபாசுடா இப்ப எப்படி காத்து அணைக்குது பாப்போம். இங்க என்னமோ இருக்குடா. இங்க பேய் பிசாஸ் ஆவி எல்லாமே இங்க தான் இருக்கு. வாங்கடா ஓடிடா, நீ காத்துக்கிடா. வாங்கடா வாங்கடா ஓடிக்கிடா. ஐயோ முடிஞ்சா வாட்ட முடிஞ்சா நிறுத்தியா?
சபாஷ். நீ என்னதான் அழுது புரண்டாலும் போன உயிர் திரும்பி வருமா? வருமா? அது என்னோட பாடி கார்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியலையம்மா. சரி, அதை விட நான் எவ்வளவோ அவனுக்கு சொன்னேன், அவன் கேட்கலையே. ஐ டோல்ட் ஹிம் செவரல் செவரல் டைம்ஸ் பட் ஹி டிட்ன்ட் லிசன் டு மீ. என்ன, என்னோட ஈகோவை டச் பண்ணா போய் சேர்ந்துட்டான். அவர் போகல, நீதான் போக வச்ச. அவன் மூச்சுக்கு 300 தடவை கர்த்தரே கர்த்தரே இயேசுவே ஜீசஸ் என்ன சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த ஜீசஸ்கே அவனை பிடிச்சி போய் அவனை ஒரேடியா தூக்கிட்டு போயிட்டாரு. ஏன்னா இந்த வில்லேஜில் ஏதோ ஒரு இடத்துல ஆராய்ச்சி பண்ணுறதா சொல்லிக்கிட்டே இருந்தான். அவன் சொன்ன இடத்துல, அவன் ஆராய்ச்சி பண்ண அந்த இடத்துல அவன் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. அது எந்த இடம் தான் கரெக்டாக தெரியல. இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் யூ டெல் மீ? நீங்கள் சொல்ல மாட்டீங்க, அப்படி இல்லைன்னா நான் என் நண்பன்கிட்ட கேட்டேன். நண்பா, நண்பனே, நண்பனே, நண்பனே. மனோ, என்ன மனோ சொல்லு, மனோ எந்த இடம் சொல்லு, சொல்ல மாட்டியா? மனோ, கம் ஆன் மனோ. டேய் உயிரோட தான் இருக்கிறார். ஆமா, சந்தோஷமா கேளு. அன்னைக்கு பாம்பு வெடிச்சது உண்மை. என்ன, அதுல வந்து கார் எரிஞ்சு போனதும் உண்மை. அதுல உன் புருஷன் இருந்ததும் செத்ததும் உண்மை. ஆனா இவன் அவன் இல்ல, நம்ப முடியல. என்ன நடந்துச்சு தெரியுமா? சந்தோஷமா? நல்லருமா, நல்லாரு, நல்லாரு. எந்திரி ஐயா, நான் என் புருஷனை பார்க்கலாமா? பார்க்கலாம், ஆனா இப்ப இல்ல, அதுக்கு நேரம் வரும். அப்போ உங்க ரெண்டு பேரும் அங்க கூட்டிட்டு போறேன்.
என்ன சரியா சரிங்க ஐயா பாண்டி ஐயா என் உயிர் நண்பனை காப்பாத்திட்டீங்க உங்க நண்பனா ஆமா ஐயா என் உயிர் நண்பன் மனோவை காப்பாத்திட்டீங்க நீங்க ஒரு தெய்வம் ஐயா ஐயோ நீங்க ஒரு தெய்வம் அப்படின்னு நான் சொல்வேன் நினைச்சா அது தப்பு நீ ஒரு பாவி அடா பாவி ஒரு நாளா ரெண்டு நாளா ஒரு மாசமா ரெண்டு மாசமா பல மாசமா ராத்திரி பகலா யோசிச்சு பிளான் பண்ணி அந்த பரதேசிய கொன்னு பரலோகத்துக்கு அனுப்பிச்சா திரும்ப அவன புலோகத்துக்கு கொண்டு வர நீ என்ன ஆண்டவனா ஆண்டவனா என்ன சொல்ற மேல என்ன பாக்குறேன் கொலவர் பிச்சாலையில நீ மனம் திரும்ப மாட்டியா நான் எதுக்கு மனம் திரும்பணும் நான் ஒரு சைத்தான் ஏப்பா விட்டு விட்டு வலிக்குது விட்டுடு ஏப்பா அடுத்த ஒரு மணியும் ஒரு மனம் திரும்பணும் எனக்கு
பாண்டி சீக்கிரம் வா, ஆபத்து சீக்கிரமா வருது. வாங்க 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 வாங்க. பேசாம பாடுடி. சீற்றங்கள் வானத்திலிருந்து சத்தம், வானத்திலிருந்து எரிக்கற்கள், பனிக்கற்கள், பயங்கரமான அடையாளங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது எதை காட்டுது? நம்ம தர்மசாஸ்திரங்கள் என்ன சொல்லுது? இது கலியுக காலம். ஆனா இதோட உண்மையான பேரு கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல
இப்படிப்பட்ட பேரு அழிவுகள் பூமி எங்கும் வரும். அது மாத்திரமில்ல, இந்த பொண்ணு பாருங்க, கர்ப்பிணி ஸ்திரீ. இப்படிப்பட்ட கர்ப்பிணி ஸ்திரீகளுக்கும் மகா ஆபத்து வரப்போகுது. இவ எங்க ஓடுவா? இந்த மாதிரி சீட்டங்கள் வரும்போது நீ ஓடிடுவ, இவங்க ஓடிடுவாங்க, இவங்க ஓடிடுவாங்க. பாவம் இவ எங்க ஓடுவா? யார் உங்களை காப்பாத்த முடியும்? யார் உங்களை காப்பாத்துவா? பாருங்க, உங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு ஒரே ஒருத்தரால தான் முடியும். அந்த வானத்தையும் பூமியும் படித்த சர்வேஸ்வரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் ஒருத்தர் தான் உங்களை காப்பாத்த முடியும். இப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கங்க எந்த பாதையை பின்பற்றணும். தாயி, இனி முடிவெடுக்க வேண்டியது உங்க கையில. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? வாங்க, நாம வந்து இயேசு ஆண்டவரை பின்பற்றலாம். வாங்க, யோசிக்காதீங்க, வாங்க. அதிர்ச்சி வச்சிருக்கேன். இது வந்து இன்ப அதிர்ச்சி. என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம், இதோ வரேன். இத பாரு, பாரு மனோ, யார் வந்திருக்கா? அப்பா அம்மா, அம்மா அப்பா அம்மா, டாடி டாடி. ஐயா, அட, யாரு வரா? முத்தம்மா. ஐயா, அம்மாவா? அடடட ஐயா, ஆண்டவன் புண்ணியத்துல எனக்கு பேத்தி பிறந்திருக்கா? என்ன அர்த்தம் தெரியுமா? மகிழ்ச்சி. இது வரைக்கும் நீங்களாம் படிச்ச கண்ணீருக்கு பதிலாக இன்று முதல் ஆனந்த மகிழ்ச்சி. உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியை கொண்டாடுங்க. ஆமா ஐயா.